எப்ப பார்த்தாலும் திராவிடம்ன்றீங்களே, திராவிடம்னா என்ன? எதை எதையோ பேசிட்டு கூலிக்கு மாரடிக்க கூடியவர்கள் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு காவி துணி போடுறாங்கன்னா, படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, டிகிரி எல்லாம் இருக்கு, ஆனா சுயமரியாதை இல்லை. நான் பார்ப்பனர்களை முற்று முழுதுமாக எதிர்க்கிறேன் என்ற எதிர்ப்பு குறியீடாக பெரியார் அதை பயன்படுத்துகிறார். உயிருக்கு அடுத்தபடி நமக்கு முதன்மையாக இருக்க வேண்டியது சுயமரியாதை தான். திராவிடம் பார்ப்பனர்களுக்கு மட்டும் வலிக்காது, பார்ப்பனிய சிந்தனை இருக்கக்கூடிய எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் வலிக்கும். காலங்க தூக்கி விட்டுட்டு நாங்க சத்திரிய குலம், தயவு செய்து அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, தென்னிந்தியாவில் முதலிலிருந்து இப்ப வரைக்கும் சத்திரியர்கள் என்பவர்கள் கிடையாது. சமஸ்கிருதம் தேவபாஷை, தமிழ் நீசபாஷை. காலை உணவு திட்டம் கொடுத்தால் திராவிட கல்வி, கக்கூஸ் நிரம்பி வழிகிறது என்று எழுதினால் அது ஆரிய கல்வி முறை. அவங்க பாட்டு பூணூல் போட்டிருக்காங்க, உங்களுக்கு என்ன? கேட்கறது பார்ப்பனர் அல்ல, ஒன்றதை பார்ப்பனர். பிஜேபிக்கு எதிராக பேசியவர்கள் எல்லாம் நடுநிலையாளர்களாக மாறிவிடுவாங்க ஒரே நாள். எப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே 5 வயசுல 50 வயசுக்கார பார்த்து சூத்திர பயலன் கூப்பிட்டுருக்கோம்? பெரியார் தான் இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறார். இந்த சமூகம் இன்றைக்கு வரை பெரியாருக்கு திரும்ப ஒண்ணுமே கொடுத்தது கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். முதலில் இப்படி ஒரு சிறப்பான ஒரு வகுப்பை 4 வருடங்களாக சிறு தொய்வின்றி நடத்தி வரக்கூடிய திராவிடர் இயக்க தமிழர் பேரவையின் தலைவர், பெருமதிப்பிற்குரிய ஐயா பேராசிரியர் சுபவி அவர்களுக்கு அனைவரின் சார்பிலும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மிக முக்கியமாக, ஏதாவது ஒரு வருடம் ஒரு வகுப்பை நடத்துவது என்பதே கடினமான காரியம். RSSஓ அல்லது பிஜேபியோ தொடர்ந்து நடத்திடலாம். ஏன் அப்படின்னு கேட்டால், சாகா பயிற்சிக்கு கூட்டிட்டு போறோம்னு சொல்லி ஏதாவது புரிகிற செய்தி புரியாத செய்தியை பேசுவது எளிது. ஆனால் திராவிட இயக்க சித்தாந்தங்களை தொடர்ந்து 4 வருடங்களாக மாணவர்களிடத்தில் பேசுவது என்பது கடினமான காரியம். அதை தொய்வின்றி ஒருங்கிணைக்கக்கூடிய திராவிட பள்ளியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா உமாபதி அவர்களுக்கும், திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு, வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 2 செய்திகளை மட்டும் சொல்லிட்டு நான் நேரடியாக தலைப்புக்குள்ளே போயிடுறேன். காரணம், இது வகுப்பு, எனவே 1 மணி நேரத்திற்குள் எவ்வளவு செய்திகளை சொல்ல வேண்டுமோ சொல்லியாக வேண்டும். இது முழுக்க முழுக்க ஒரு கலந்துரையாடலான வகுப்பு தான். 3 கேள்விகளுக்கு மட்டும்தான் இந்த குறிப்பிட்ட வகுப்பு பதில் சொல்ல போகுது. முதல் கேள்வி, எப்ப பார்த்தாலும் திராவிடம்ன்றீங்களே, திராவிடம்னா என்ன, அதை சொல்லுங்க அப்படின்னு, அதுக்கான பதில். 2வது, திராவிடம் என்ற சொல்லுக்கு பெரியார் தான் அத்தாரிட்டியா? எதுக்கு எடுத்தாலும் பெரியார்ன்றீங்களே, என்னதான் செஞ்சிட்டாரு அப்படி. 3வது, ஐயா உமாபதி அவர்கள் இந்த மண்ணில் நடந்த மாற்றங்களுக்கு காரணம் திராவிட இயக்கம். நீங்க தான் அப்படி சொல்றீங்க, ஆனா இன்னொருத்தவங்க வந்து பெரியார் இல்லைனாலுமே நாங்க படிச்சிருப்போம், திராவிடர் இயக்கம் இல்லைனாலும் நாங்க படிச்சிருப்போம், இன்னும் நல்லாவே படிச்சிருப்போம், 50 வருஷம் நீங்க தான் கெடுத்துட்டீங்கன்னு சொல்றாங்களே, இது எது உண்மை? இந்த 3ஐயும் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வகுப்பாக இந்த 2 வகுப்புகளும் அமையும். அதுக்கெல்லாம் முன்னாடி, நம்ம ஒரு கிளாஸுக்கு போறோம், ஒரு வகுப்பு அட்டன் பண்றோம்னு சொன்னா சில டீச்சர்ஸை மட்டும்தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். மேக்ஸ் வாத்தியாரை பிடிக்கலன்னா மேக்ஸ் வராது, சயின்ஸ் வாத்தியாரை பிடிக்கலன்னா சயின்ஸ் வராது, வாத்தியாரை மட்டும்தான் பிடிக்கும், பாடத்தை பிடிக்கலன்னா மார்க் வராது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு முதலில் என்னோடு ஒரு கனெக்ஷன் இருக்கணும். சரி, இந்த பொண்ணு சரியாக பேசுதோ தப்பாக பேசுதோ 1 மணி நேரம் பரிதாபப்பட்டு கேட்டுருவோம் அப்படின்ற மனநிலைக்குள் நீங்கள் வர வேண்டும். 2வது முக்கியமானது, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம், ஒரு பெருமைக்குரிய இடத்தில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். எவ்வளவு பெருமைக்குரிய இடம் என்பதற்கு ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்லுகிறேன். இந்த தலைப்புக்கு மிக நெருக்கமான சம்பவம் அது. ஒரு துணிச்சல் வேணும் திராவிட பள்ளியில் சேருவதற்கோ, திராவிடத்தை பற்றி கற்றுக்கொள்வதற்கோ, திராவிடத்தை பற்றி பேசுவதற்கோ துணிச்சல் வேணும். எல்லாராலையும் பேசிட முடியாது,
ஏன்னு கேட்டா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஐயோ ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு பயம் வரக்கூடாதுல்ல. ஜாதியை ஒழிப்போம்னு பேசுறோம், ஏன் ஜாதியை தவிர எல்லா ஜாதியும் ஒழியணும் அப்படின்னு பேசுறது ஈஸி, ஏன் ஜாதியும் சேர்ந்து ஒழியணும்னு பேசுறதுக்கு துணிச்சல் தேவை. அந்த துணிச்சல் மிகுந்த திராவிட பள்ளியில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்ற பெருமை மிகுந்த உணர்வோடு இந்த வகுப்புக்குள்ள நம்ம வரணும். ஏன் நாங்க பெருமைப்படணும் அப்படின்னு கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க, உயிரை பணையம் வச்சு இந்த வேலையை செய்யறேன்னு. உண்மையாகவே உயிரை பணையம் வைத்து திராவிடம் பேசிய மண் தமிழ்நாடு. எப்படி உயிரை பணையம் வைத்து பேசணும்னு சொன்னா, ஒரு அந்த சம்பவத்தை தான் சொல்லுகிறேன்னு சொன்னேன். காரைக்குடியில் இருந்த ஒரு சுயமரியாதை இயக்க வீரர் மிகப்பெரிய அளவிலே பார்ப்பனருக்கு பக்கத்துல நம்ம தான் இருக்கோம்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தில் பிறந்த ஒருவர், வருஷம் வருஷம் என்ன பண்ணணும்னா காரைக்குடி மட்டுமல்ல பல இடங்களில் பிராமண போஜனம்னு ஒன்று கொடுக்கணும் பார்ப்பனர்களுக்கு. என்ன பிராமண போஜனம் அப்படின்னா, நல்லா கேட்டுக்கங்க, ஃபீடிங் த பிராமணாஸ், எப்படி பறவைகளுக்கு உணவு கொடுக்குறோம் விலங்குகளுக்கு கொடுத்து நம்ம எப்படியாவது மோட்சத்தை அடைஞ்சிடணும்னு இப்போ கதை விடுறாங்கல்ல, அப்போ வந்து பிராமணர்களுக்கு பார்ப்பனர்களுக்கு உணவளிப்பது கொடையளிப்பது சும்மாலாம் இல்லை, பொண்ணை கொடுப்பது பொருளை கொடுப்பது நகையை கொடுப்பது அவங்கள நல்லா கவனித்து அனுப்பணும். எதுக்கு இதெல்லாம் கவனித்து அவங்க தானே நல்லா இருப்பாங்க, ஆனால் சமூகம் என்ன நினச்சிச்சுன்னா அவங்கள கவனித்தா நம்ம நல்லா இருப்போம்னு நினச்சிது. அப்போ பிராமணர்களுடைய சாஸ்திரத்தை கேட்டுவிட்டு அவர்களுக்கான பொருளை கொடுத்து அனுப்பணும். இந்த காரைக்குடியில் இருக்கக்கூடிய இந்த சமூகத்து மக்கள் இந்த பிராமண போஜனம் செய்வதில் மிக புகழ் பெற்றவர்கள். அப்படி ஒரு ஒரு குடும்பத்திலையும் நடக்கிறப்ப அந்த வரிசை அந்த குடும்பத்துக்கு வருது. பார்ப்பனர்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு இந்த சுயமரியாதை இயக்க வீரர் நினைக்கிறார். அவங்க எதுக்கு எங்க வீட்டுக்கு வரணும் ஏன் நினைக்கிறாருன்னு கேட்டா, காசையும் கொடுத்துட்டு சாப்பாட்டையும் கொடுத்துட்டு பார்ப்பனர்களுடைய காலில் விழுந்து குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் வணங்கணும். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, அப்படிலாம் வணங்க முடியாது, நான் எதுக்கு அவர் காலில் விழுகணும். இப்ப கூட புதிதாக திருமணமான இரண்டு பேர் வந்து ஐயாவுடைய காலில் விழுந்தாங்க. தயவு செய்து யாருடைய காலிலும் இனிமேல் விழுகாதீர்கள், அது சுயமரியாதை கிடையாது. நமக்கு மரியாதையை எப்படி காட்டணும்னு கேட்டா, அடுத்து ஒரு 10 பேரை நீங்கள் திராவிட பள்ளியில் சேர்த்தால் ஐயா வந்து மகிழ்ச்சி அடைவார். காலில் விழுவதை விட அதுதான் இந்த இயக்கத்திற்கு மகிழ்ச்சியை தரும். இப்ப நான் ஏன் காலில் விழுகணும் அப்படின்னு நினைக்கிறது ஓகே. இப்ப 2024ல் நிறைய பேர் நம்ம வீட்டில் இருப்போம், பார்ப்பனரை வச்சு திருமணம் பண்ணிக்க கூடாதுன்னு நமக்கு தோணும், ஆனா அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஐயரை வச்சு கல்யாணம் பண்ணிடுவோம். 24லயே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பழக்கப்பட்ட சமூகத்தில் ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கெல்லாம் என் வீட்டுக்குள்ள வந்து நான் அவங்க காலில் விழுக முடியாதுன்னு சொல்லி சண்டை போட்டா பரவாயில்ல, சட்ட ரீதியாக மேஜிஸ்ட்ரேட் அன்றைக்கு கலெக்டர் கிட்ட போயிட்டு ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுறாரு, ஸ்டே வாங்கிட்டு வந்துடுறாரு, வெளியாட்கள் யாரும் வரக்கூடாதுன்னு. ஆனா பார்ப்பனர்களும் இவர்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்ன பிளான் பண்றாங்கன்னா, வெளியாட்களை இவர்களுடைய இல்லத்திற்குள் வந்தவுடனே இவ்வளவு பிராமண எதிர்ப்பை பார்ப்பன எதிர்ப்பை சுயமரியாதை கருத்தை பேசக்கூடிய இவரை அடிக்கணும்னு அடியாட்களை செட் பண்றாங்க. ஆனா என்ன ஆகுது, அடுத்த நாள் பார்ப்பனர்கள் வந்த உடனே இவர் ஸ்டே ஆர்டர் காட்டுறாரு, நீங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஐயையோ, பிராமணர்களை போய் இவர் பகைச்சுக்கிட்டாரு, இனிமே நம்ம குடும்பம் நல்லா இருக்காது கெட்டு போயிடும்ன்ற பயத்துல இவருக்கு சொந்த வீட்டிலேயே எதிர்ப்பு வருது. இவர் சரி, ரொம்ப எதிர்ப்பு வருதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வரலான்னு அவங்களுடைய இணையர் அவங்களுடைய மகன் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேலை பெண்ணோடு வெளியே போயிடுறார். போயிட்டு நைட்டு வராங்க, வெளியவே சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. நல்லா கேட்டுக்கங்க, எந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். வீட்டுக்கு வந்து வெளியவே சாப்பிட்டதுனால பசிக்கல, எல்லாரும் படுத்து தூங்கிடுறாங்க. காலையில் எழுந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, சாப்பாடு கரைச்சி வச்சு பழைய சுவர்களுடைய தண்ணி குடிப்போம்ல, அந்த தண்ணி எடுத்து குடிக்க போகிறாரு. குடிக்க போகிறப்ப அதில் ஒரு நாற்றம் வருகிறது, ஒரு ஸ்மெல்லு வருது, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு போய் டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பழைய சாப்பாட்டில் அந்த சோறில் விஷம் கலந்துருக்காங்க. விஷத்தை கலந்தவர்கள் யாருன்னா, வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வரல, சொந்த வீட்டுக்குள்ளேயே ஜாதி தர்மத்திற்கு எதிராக நடந்து விட்டார், பார்ப்பனர்களை பகைத்து கொண்டார். இனிமே குடும்பம் என்ன ஆகுமோன்னு பார்ப்பன ஒழிப்பை பேசியதற்காக, ஆரிய ஒழிப்பை பேசியதற்காக, சுயமரியாதையை பேசியதற்காக சொந்த வீட்டிலேயே விஷம் வைக்கப்பட்டவர் யார் என்று கேட்டால், ஐயா ராமசுப்பையா என்ற காரைக்குடியை சார்ந்த சுயமரியாதை இயக்க வீரர், அவருடைய முதல் மகன்தான்
இயக்குனர் ஐயா எஸ்பி முத்துராமன் அவர்கள், அவருடைய இளைய மகன் தான் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த சுயமரியாதை கருத்தை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய ஐயா சுபவி அவர்கள் என்று சொன்னால், உயிரை பணயம் வைத்து சுயமரியாதை பேசிய இயக்கத்தினுடைய வடிவங்களாக நம்ம உட்கார்ந்துருக்கோம். அவ்வளவு கடினமான கொள்கையை நம்ம பேசுறோன்றத முதல்ல நம்ம இருமாப்போடு நினைத்து கொள்ள வேண்டும். எதை எதையோ பேசிட்டு கூலிக்கு மாரடிக்க கூடியவர்கள் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு காவி துணி போடுறாங்கன்னா, இந்த மண்ணில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நாம் நெஞ்சை நிமிர்த்தி கருப்பு சட்டையை அணிய வேண்டும் என்பதுதான் இந்த பள்ளியினுடைய நோக்கமாக இருக்கும். அதை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடுகள் என்ன? இப்ப இந்த திராவிடம் அப்படின்ற சொல் மீது நிறைய பேர்த்துக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கும். அதுவும் தீக்கால திமுகல திராவிட இயக்க தமிழர் பேரவையில இருக்க இளைஞர்களுக்கு என்ன நெருக்கடின்னு கேட்டீங்கன்னா, எனக்கும் இருந்திருக்கு. நான் எப்பவுமே என்னோட சின்ன வயசுலன்னு சொல்லுவேன். ஐயா சுபவி அவர்கள் தான் ஒரு முறை சொன்னாரு, இப்பயும் உனக்கு சின்ன வயசுதாம்மா அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரி எனக்கும் என்னுடைய பள்ளி காலங்களில் இருந்திருக்கு. திராவிடம் திராவிடம்ன்றாங்களே, இது என்ன? நமக்கு திராவிடம் பிடிக்குது, தீக்கால இருக்கோம், திமுகல இருக்கலாம், திராவிட இயக்க தமிழர் பேரவையில் இருக்கலாம், கருப்பு சட்டை போட்டிருக்கலாம், யாருமே சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு நினைச்சிருப்பீங்கல்ல. இப்ப இந்த திராவிடம் என்பது சாதாரண ஒரு சொல்லா? இது மொழியை குறிக்கக்கூடியதா அல்லது இனத்தை குறிக்கக்கூடியதா? ஒருவர் என்ன சொல்லுவாருன்னா, இது மொழியை குறிக்கக்கூடியது. ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது இனப்பெயர். ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, திராவிடம் காலாவதியாகிவிட்டது. அப்ப அவங்க அவங்களுக்கு எது தேவையோ சொல்றாங்க. உண்மையாகவே திராவிடம் என்ற சொல் பெரியாரால் முன்மொழியப்பட்டது அல்ல. மனுதர்மமே நமக்கு இந்த வார்த்தையை கொடுக்குது. அத்தியாயம் 10 ஸ்லோகம் 44-45 திராவிடம் என்ற சொல்லை குறிக்கிறது. ஆனா அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, திராவிடர்களை இழிவாக பயன்படுத்துவதற்காக, இழிவாக சொல்லுவதற்காக மன தர்மத்தில் அந்த ஸ்லோகம் இருக்கு. அதுக்கு அடுத்து, இது வந்து வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய கூகுள்ல போய் அடிச்சு பார்த்தீங்கனாலும் தெரியும், அந்த ஸ்பெல்லிங் மட்டும் அங்க தப்பா இருக்கு. கியர்சன் கிடையாது, அது கிரியர்சன், GRIERSON. அந்த கிரியர்சன் அப்படின்றவர் தான் முதன் முதலில் லிங்குவிஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா, மொழியியல் ஆய்வின் அடிப்படையில் ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த மொழியியல் ஆய்வில் அவர் திராவிடம் என்ற சொல் இருந்ததற்கான குறிப்பை பயன்படுத்துறார். தென்னிந்தியாவில் பேசப்பட்ட மொழிகள் திராவிடம் அப்படின்னு அட்சன் என்ற மருத்துவர் சொன்னதை குறிப்பிடுகிறார். ரெண்டாவது, இதெல்லாமே சுருக்கமா நம்ம பார்த்தரலாம். குமாரிலப்பட்டர் அப்படின்றவர் கிபி 7 வாழ்றாரு. அவர் யாருன்னு கேட்டா நீங்க பேரை பார்த்தோன்னே ஏதோ நம்மாலும் நினைச்சிடாதீங்க. அவரும் ஒரு பார்ப்பனர் தான், அசாம் மாநிலத்தில் இருந்திருக்கிறார், வேதத்தை பின்பற்றியவர். அவரும் இந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். அதுக்கு அடுத்து, தாயுமானவர் உங்க எல்லாருக்குமே தெரியும், பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்போம். கிபி 17 அவர் எழுதிய பாடலில் தமிழ் மொழி என்று குறிப்பிடவில்லை, திராவிடம் என்ற சொல்லை அப்படியே பயன்படுத்துகிறார். உங்களுக்கு அந்த சொல் எங்கு வந்தது என்று தெரியணும்னு சொன்னீங்கன்னா, கல்லாத பேர்களே நல்லவர்கள் என்று தாயுமானவர்னு நீங்க கூகுள்ல அடிச்சு பார்த்தீங்கனாவே அந்த பாடல் வரும். அதற்கு அடுத்து முக்கியமாக, கால்டுவெல்லை பற்றி இன்றைக்கு நம்மை விட பிஜேபி தான் நிறைய பேசி கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்ம தான் கால்டுவெல்லை பற்றி நிறைய பேச வேண்டும். வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள், ஏ கம்பேரிட்டிவ் கிராமர் இன் டிராவிடியன் ஆர் சவுத் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ், அந்த திராவிட மொழி ஒப்பிலக்கணத்தை வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் வாசிக்கணும். அதற்கு அடுத்து, இதுதான் முக்கியமான கட்டம். திராவிடம் என்பது பெரியாருக்கு முன்மொழியப்பட்டது, பெரியார் வந்து எல்லாரும் இருட்டடிப்பு பண்ணிட்டாரு அப்படின்ற வாதத்தை இன்றைக்கு முன்வைக்கிறார்கள். அப்ப பெரியாருக்கு முன்னாடி இந்த வார்த்தையை பயன்படுத்தினதை தாண்டி திராவிடர் கழகம்னே பேர் வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா, 1892 ஜான் ரத்னம் என்பவர். இவர் அயோத்திதாச பண்டிதரோடு நெருங்கிய தொடர்பில் இருந்து இதழ்களை எல்லாம் நடத்தியவர். பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் ஆதி திராவிட மகாண சபை என்பதை நடத்தியது நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துலதான் இவங்க எல்லாமே சொன்னாங்களே, பெரியார் சொன்னதை மட்டும் ஏன் திராவிட கோட்பாட்டுக்குள்ள கொண்டு வரீங்க என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். மேல் சொன்னவை தாயுமானவர் வரை ஒன்னொன்னா நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மை இழிவாக சொல்வதற்காக மனு சொன்னது, நாம் ஒரு மொழியாக இருந்தோம் என்பதை லிங்குவிஸ்டிக் சர்வே சொன்னது, தாயுமானவர் சொன்னதையும் மொழியின் அடிப்படையில் சொல்லுகிறார், கால்டுவெல்லும் இதை மொழி ஒப்பிலக்கணமாக சொல்லுகிறார். அதற்கடுத்து வந்தவர்கள்
அவர்களுடைய இழிவை நீக்கிக் கொள்வதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஆனா இதற்கும் ஐயா பெரியார் சொன்னதற்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய இழிவை நீக்குவது மட்டும் என்னுடைய வேலை அல்ல, எல்லாருடைய இழிவை நீக்குவதும் என்னுடைய வேலை என்ற இடத்தில்தான் பெரியார் மற்ற இடத்திலிருந்து மாறுபட்டு நிற்கிறார். சரி, இப்ப இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்களே, இந்த நீதி கட்சின்னு சொல்றீங்க, இதோடைய ரோல் எல்லாம் எப்ப வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நீதி கட்சியிலிருந்தும் பெரியார் சொல்லக்கூடிய திராவிடம் ஒரே ஒரு அளவு வேறுபட்டு நிற்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதி கட்சியாக இருக்கட்டும், அதற்கு முன்பு தோன்றிய சென்னை ஐக்கிய சங்கம், சென்னை திராவிடர் சங்கம், தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற நீதி கட்சி, இவங்க எல்லாருமே அதை குறியீடாக பயன்படுத்தினார்கள். என்ன குறியீடு? பார்ப்பனர் அல்லாதவர்கள், நாங்க வேற நீ வேற, பார்ப்பனர் வேற நான் வேற என்ற ரீதியாக நம்முடைய கல்வி உரிமையை, நம்முடைய சமூகத்தில் இருக்க வேண்டிய உரிமையை பெற்றெடுப்பதற்காக இந்த சொற்களை பயன்படுத்தினார்கள். அருமை தோழர்களே, இந்த இடத்துலதான் எங்க நமக்கு வித்தியாசம் புரியணும்னு கேட்டா, வந்திருக்கக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு தென்னிந்திய நல உரிமை சங்கம் வேற, நீதி கட்சி வேற என்ற சிந்தனை இருக்கலாம். தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் ஜஸ்டிஸ் என்ற பத்திரிகையை நடத்தியதால் அது தமிழில் நீதி கட்சி என்ற பெயரை எடுக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதை தோற்றுவித்தவர்கள் யார்? எல்லோருமே பணக்காரர்கள், எல்லோருமே மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றவர்கள். அப்ப இந்த இயக்கத்திற்கும் மற்ற இயக்கத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டா, எனக்கு வலிக்குது அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அல்ல, மற்றவர்களுக்கு வலிக்க கூடாது என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கமாக தான் திராவிட இயக்கத்தினுடைய அனைத்து நிலைகளுமே இருக்கிறது. இப்ப இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா, இவர்கள் எல்லோருமே பார்ப்பனர் அல்லாதவர்களாக இருந்தாலும் கூட, யாருமே நேரடியாக படிப்பறிவு இல்லாமலோ படிப்பை பெற முடியாமலோ இருந்தவர்கள் அல்ல. மருத்துவர்கள் இருந்தார்கள், வழக்கறிஞர்கள் இருந்தார்கள். சரி, படிச்சிட்டாங்கல்ல, அவங்க வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு நினைச்சப்பதான், படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, டிகிரிலாம் இருக்கு, ஆனா சுயமரியாதை இல்லை. சர்பிட்டி தியாகராயர் அவர்கள் மிகப்பெரிய பணக்காரர், கோவிலுக்கு 10,000 ரூபாய் காசு கொடுக்கிறாரு, போய் பார்த்தா அங்க இருக்க பியூனும் கிளர்க்கும் பார்ப்பனர்னு சொல்லி கோவிலுக்குள்ள நிக்கிறாங்க. நீ 10,000 ரூபாய் கொடுத்தாலும் நீ சூத்திரர் தான், வெளியே நில்லுன்றாங்க. அப்ப படித்த படிப்பு எதற்கு, வச்சிருக்க பணம் எதுக்கு? படிப்பை விட, பணத்தை விட, சொத்து சுகத்தை விட சுயமரியாதை தான் முக்கியம் என்ற தளத்தில் தோற்றுவிக்கப்பட்டதுதான் நீதி கட்சியினுடைய வரலாறு. இப்ப ஏன் இதெல்லாம் சுருக்கமா சொல்றோம்னா, திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடாக எதை எடுத்துக்கொள்வது? கோட்பாடுனா முத என்ன? பிரின்சிபிள்ஸ். கோட்பாடுகள் உலக அளவில் நிறைய இருக்கு. இப்போ நமக்கே தெரியும், ஏதாவது பிரின்சிபிள்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால், அறிவியலில் நிறைய பிரின்சிபிள்ஸ் இருக்கும், மேத்தமெட்டிக்ஸில் இருக்கும். இப்போ இந்த பிரின்சிபிள்ஸை பற்றி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபார்முலா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபார்முலாவை எழுதிடுவோம். a² + b² அப்படின்னு சொன்னால் அது என்ன அப்படின்றது, a + b² அப்படின்றது எப்படி எழுதணுன்றது நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலாவை இவங்கெல்லாம் ஃப்ரேம் பண்ணதுலேருந்து பெரியார் எந்த இடத்தில் மாறுபடுகிறார் என்பதை தான் திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடாக நாம் பார்க்க இருக்கிறோம். இவங்க எல்லாம் பேசி முடிச்ச பிறகு, இந்த திராவிடம் என்ற சொல் இதுவரை நிலவியது இனத்தின் பெயராக, மொழியின் பெயராக, ஒரு சொல்லாக, ஒரு குறியீடாக. ஆனால் பெரியார் இதை எப்படி பயன்படுத்துகிறார்னா, எதிர்ப்பு குறியீடாக பயன்படுத்துகிறார். நான் பார்ப்பனர் அல்லாதவன் என்று என்னை வேறுபடுத்தி காட்டுவதற்காக மட்டும் இந்த முழக்கத்தை நான் சொல்லவில்லை, நான் பார்ப்பனர்களை முற்றுமுழுதுமாக எதிர்க்கிறேன் என்ற எதிர்ப்பு குறியீடாக பெரியார் அதை பயன்படுத்துகிறார். ஏன் பார்ப்பனர்களை எதிர்க்கணும்? அவங்களும் மனுஷங்க தானே. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கிட்ட வாட்ஸ்அப்ல கேட்பாங்கல்ல, பிராமின்ஸ்லாம் திருந்திட்டாங்கப்பா, அவங்களையே நீங்க இப்படி பேசுறீங்க, என்ன சொல்றீங்க, மனிதநேய இயக்கம்னு சொல்றீங்க, மனிதநேயம்னு சொல்றீங்க, ஆனா எப்ப பாரு பிராமணர்களை எதிர்க்கிறீங்களே அப்படின்னு. நாம் எதிர்ப்பது பார்ப்பனிய கருத்துக்களை. அந்த பார்ப்பனியம் இடைநிலையில இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, அந்த அனைத்து வகையான பார்ப்பனியத்தையும் நான் எதிர்க்கிறேன் என்ற எதிர்ப்பு குறியீடாக பெரியார் இந்த திராவிடத்தை முன்னிறுத்துகிறார். இதை உங்களுக்கு எளிமையா புரியணும்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு சமூகம் இருக்கு, அந்த சமூகத்தில் பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இருக்காங்க. பார்ப்பனர்கள் நம்மீது ஆதிக்கம் செலுத்தினாலும் சரி,
பிசி எம்பிசி என்பவர்கள் எஸ்சி எஸ்டி மீது ஆதிக்கம் செலுத்தினாலும் சரி, அல்லது ஒரு எஸ்சி எஸ்டி மீது ஆதிக்கம் செலுத்தினாலும் சரி, எந்த வகையில் ஆதிக்கம் இருந்தாலும் அதை எதிர்த்து நிற்பேன் என்ற எதிர்ப்பு குறியீடாக தோன்றியதுதான் பெரியாருடைய திராவிடம். அப்ப பெரியார் பேசின இந்த திராவிடத்திற்கு அவர் என்ன பேர் வைக்கிறாரு? எடுத்த உடனே ஐயா திராவிடர் கழகம்னு வைக்கல, சுயமரியாதை இயக்கம்னு வைக்கிறார். இங்க இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எந்த கட்சியினாலும் இருக்கலாம், இல்லை கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கலாம், பெரியார் சொன்ன ஒரு சொல் இந்த பள்ளியின் மூலமாக நமக்கு தெரிந்தே ஆக வேண்டும். மனுஷனுக்கு எது பெருசுன்னு கேட்டா, உயிருக்கு அடுத்தபடி நமக்கு முதன்மையாக இருக்க வேண்டியது சுயமரியாதை தான் என்ற கருத்தின் வடிவம்தான் திராவிட இயக்கத்தினுடைய முதல் கோட்பாடு. ஏன் கேட்டா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளை படிக்க கூட பார்ப்பனர்கள் வந்து தொந்தரவு பண்றது இல்லைல்ல, நீங்கெல்லாம் படிக்கிறீங்கல்ல, ரொம்ப வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க, அவங்க யார் எங்களை தொந்தரவு பண்றதுன்னு கேள்வி கேட்டதுதான் திராவிடர் இயக்கம். அவங்க யார் எங்களை விடுறதுக்கு? இது எங்கள் மண், இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களை நீங்கள் எப்படி தடுக்கலாம் என்ற கேள்வி இதில் உருவாகிறது. இப்ப கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுங்க பிஹெச்டி படிச்சிருப்பாங்க, டாக்டரேட் இருப்பாங்க, டாக்டர் இருப்பாங்க, இன்ஜினியர் இருப்பாங்க, அவங்கதான் பேராசிரியராக மருத்துவராக பெரிய ஆளா இருப்பாங்க. கொஞ்சம் கூட ஒரு சதவீதம் கூட கூச்சப்படாம பார்ப்பனர் வந்தா டக்குன்னு கையை கட்டிட்டு நிற்பாங்க. இப்பயும் கூச்சமே இல்லாம காலில் வந்து பார்ப்பனருடைய காலில் எதுக்கு விழுறாங்கன்னே தெரியாது. இதுலயும் நம்ம ஆட்கள் வந்து இன்னும் ஒருபடி மேல போய் தங்களை மிகப்பெரிய பார்ப்பனர்களின் அடுதடியா காட்டிக்கிறதுக்காக அவர்களுடைய காலை கழுவி குடிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்ப கூட இந்த மண்ணில் இருக்காங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு எது பெருசு அப்படின்னு கேட்டா ஐயா சொல்றாரு, சுயமரியாதைக்கு இணையாக என்னால் எதையுமே சொல்ல முடியவில்லை, வேண்டுமென்றால் உயிரை வைத்துக் கொள்ளலாம், உயிர் போகக்கூடிய நேரத்தில் கூட இந்த சுயமரியாதையை விட்டு கொடுக்க கூடாது என்ற உணர்வு சுயமரியாதை இயக்கத்தில் வருகிறது. ரெண்டாவது முக்கியமானது, அடுத்த கேள்வி நமக்கு வரணும், இந்த சுயமரியாதை இயக்கம்னே பேர் வச்சுட்டு விட்டுருக்கலாமே 1925, ஏன் 1944 ஆகஸ்ட் மாதம் சேலத்தில் நடந்த மாநாட்டில் திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றப்படுகிறது? அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். என்னன்னு கேட்டா, இதில்தான் பெரியாருடைய அந்த உயரிய சிந்தனை நமக்கு புரியணும். நல்லா கேளுங்க, ஐயா சொல்றாரு, நான் திராவிடம் அப்படின்னு சொல்றேன், திராவிடர் கழகம்னு சொல்றேன், இதையே தமிழர் கழகம்னு வைக்கலன்னு நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. நிறைய பேர் கேக்குறாங்க, இப்ப நமக்கே அதானே, நீ தமிழரா திராவிடரா? இதை கேட்டுட்டு உங்களுக்கு வரும் பாருங்க ஒரு மகிழ்ச்சி, அப்பா மடக்கிட்டோம் அப்படின்னு. அதுதான் நமக்கு பரிதாபமா இருக்கு. இது எத்தனை அதரப்பரசான கேள்வி, எத்தனை வருஷமா பதில் சொல்ற கேள்வி. இப்ப பெரியார் சொல்றாரு, தமிழர் கழகம்னு பேர் வச்சா என்னென்ன பிரச்சனை நிறைய சொல்லலாம். ஒரே வார்த்தையில் ஐயா சொல்றாரு, தமிழர் என்று வைத்தால் இத்தனை வருடம் என்னை அடிமைப்படுத்திய பார்ப்பானும் நானும் தமிழர் தான், தமிழ் மொழி தான் பேசுறேன்னு உள்ள வந்து நுழைஞ்சுப்பாங்க, அவர்கள் நுழைய கூடாது என்று சொன்னால் திராவிடம் என்ற சொல் தான் அவர்களுக்கு நேர் எதிரான சொல். இப்ப பாத்தீங்கன்னா எங்க வரைக்கும் வந்துட்டாங்கன்னா, நாம் தமிழர்னு சொல்றீங்களே, நான் யாரையும் சொல்லல, பொதுவா நாம் தமிழர்னு சொல்றாங்கல்ல, அவர்கள்ட்ட போய் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ் பேசக்கூடிய எல்லாருமே தமிழர்கள் தான், அங்க போயிட்டு இருக்காரு பாருங்க, அடிக்கிற வெயில்ல சட்டை இல்லாம பூணுல போட்டுட்டு, அவர் யாருங்க, தமிழ் தானே பேசுறாரு, அவர் தமிழர் தான். சரிங்க, உங்களது கோவிலுக்குள்ள விடலையா, அவர் யாரு, அவர் அவர் தான். உங்களை பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாரு, அவர் தான். உங்களை மேல சட்டை போடக்கூடாதுன்னு சொன்னாரே, அவர் தான். செருப்போட்டு என் வீதிக்குள்ள வராதுன்னு சொன்னாரே, அவர் தான். அக்ரஹார தெருவுக்குள்ள வராதுன்னு சொன்னாரே, அவர் தான். உங்களுடைய பெண்கள்லாம் விதவை மறுமணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னாரே, அவர் தான். உங்க பொண்ணெல்லாம் குழந்தை திருமணம் பண்ணணும்னு சொன்னாரே, அவர் தான். உங்க பிள்ளைங்கெல்லாம் வயசுக்கு வந்தோடனே பொம்பளை பிள்ளைக்கு 10 வயசோ 11 வயசோ கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொன்னாங்களே, அவர் தான். எல்லாத்துக்கும் மேல உங்களை சூத்திரன்னு சொன்னாரே, அதுவும் அவர் தான். அவர் யாரு, தமிழர். இப்ப பெரியார் சொன்னாரு, அப்படி ஒரு அவசியம் எனக்கு கிடையாது, இனப்பகை இருக்கிறது, எங்களை அடிமைப்படுத்தியது, எங்களை கொச்சைப்படுத்தியது, எங்கள் பெண்களை கொச்சைப்படுத்தியது, எங்களுடைய சுயமரியாதைக்கு தடுப்பணையாக இருந்தது, எங்களை மனிதர்களாக மதிக்காதது ஆரியம்தான் என்று சொன்னால் அது எந்த குறியீடு அவர்களுக்கு வலிக்குமோ அந்த குறியீடாக தான் திராவிடத்தை நாம் பயன்படுத்தி வருகிறோம். நான் ரொம்ப ஆழமா அந்த வார்த்தையை சொல்றேன், திராவிடம் என்ற சொல் பார்ப்பனர்களுக்கு மட்டும் வலிக்காது,
பார்ப்பனிய சிந்தனை இருக்கக்கூடிய எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் வலிக்கும். எனவே அதுதான் நம்முடைய குறியீடாக இருக்க வேண்டும். இன்னொன்னு சொல்றாரு, அந்த இடத்துல தான் ஐயா உயர்ந்து நிற்கிறார். இதைவிட வேறு ஏதாவது ஒரு சொல் ஆரியத்திற்கு எதிராக இருந்தால், எனக்கு தெரியலப்பா நீங்க சொன்னீங்கன்னா நான் செய்த தவறுக்கு மன்னிப்பும் கேட்டு அந்த சொல்லை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஐயா சொல்லி 100 வருஷம் ஆச்சு. ஏதாவது சொல் இருந்தால் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். நாடி நரம்பு புடைக்க பேசக்கூடியவர்கள் தமிழ் அகராதியை புரட்டி பார்த்து ஆரியத்திற்கு எதிராக ஏதாவது சொல் இருந்தால் சொல்லலாம். இப்ப என்னன்னா, இப்ப நீங்க திராவிடர்னா இப்ப தமிழர் இல்லையா அப்படின்ற கேள்வி அடுத்து வரும்ல. இப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, திராவிடர்களாக இந்த மண்ணில் இருந்தவர்கள் தான் தமிழர்களே தவிர ஆரியர்கள் ஒருபோதும் தமிழர்களாகவும் மாற முடியாது. அப்ப திராவிடம் என்பது ஒரு இனச்சொல் என்பதை தாண்டி ஆரியத்திற்கு எதிரான சொல் என்பதை நாம் ஆழமாக மனதில் நிறுத்த வேண்டும். இதெல்லாம் முக்கியமா ஐயா சொல்லக்கூடிய இந்த விஷயம்தான். நான் திராவிடர் கழகம்னு பேர் வைக்கலன்னா சூத்திரர் கழகம்னு தான் நம்ம வைக்கணும்ன்றாரு. பார்ப்பன நம்மளை சூத்திரன்னு தானே சொல்றாங்க. இந்த 4 படிநிலை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர். இந்த திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாட்டில் முக்கியமான கோட்பாடு என்னன்னு கேட்டா, எல்லோரும் சமம் என்பதுதான். இப்ப நம்ம வந்து காலனை தூக்கி விட்டுட்டு நாங்கள் சத்திரிய குலம், தயவு செய்து அவங்க கிட்ட போய் சொல்லுங்க தென்னிந்தியாவில் முதலிலிருந்து இப்ப வரைக்கும் சத்திரியர்கள் என்பவர்கள் கிடையாது, மனு தர்மத்துல தெளிவா எழுதி வச்சிருக்காங்க, நீங்கெல்லாம் பார்ப்பனருக்கு சேவகம் செய்யாத நாள்ல இருந்து நீங்கள் சூத்திரர்கள் ஆக்கப்பட்டீர்கள். அப்ப இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி பார்ப்பனர் அல்லாதவர்கள். இந்த இடத்தில்தான் ஒரு சூழ்ச்சியை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஒருங்கிணைக்க நினைப்பது பிராமின் நான் பிராமின், பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார். ஆனால் இங்கு ஆரிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய பொய்யர்கள் கட்டமைக்க நினைப்பது பார்ப்பனர்கள் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய திராவிடம் பேசக்கூடியவர்களை தனியாகவும் பார்ப்பனர்கள் உள்ளிட்ட ஜாதியை பேசக்கூடியவர்களையும் தனியாக பிரிக்க நினைக்கிறார்கள். அப்ப நாம பேசக்கூடிய அரசியல் என்பது நமக்கான அரசியல். இங்க யார் உட்கார்ந்துருக்கீங்கன்னு யாருக்கு தெரியாது. இங்க எத்தனை பேர் பிசி, எத்தனை பேர் எம்பிசி, எத்தனை பேர் எஸ்சி, எத்தனை பேர் எஸ்டின்றது நமக்கு தெரியாது. இன்றைக்கல்ல, திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றவரை யாரு என்ன ஜாதி என்பது சொல்லால் கூட தெரிந்துவிடக் கூடாது என்பதுதான் திராவிடர் இயக்கத்தினுடைய முதன்மை நோக்கமாக இருக்க வேண்டும். இப்ப நமக்குள்ளேயே கொஞ்சம் பேர்த்துக்கு என்ன நினப்பு இருக்கும்னு கேட்டா, நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், இதுவரை எப்படி இருந்தாலும் கூட இனி மாத்தி கொள்ளலாம், நல்லா இருப்பாங்க, கோட்பாடெல்லாம் பேசுவாங்க, ஜாதி ஒழிப்பெல்லாம் நல்லா பேசுவோம், கொஞ்சம் ஏரியாக்குள்ள போன உடனே நம்மள அறியாம நம்ம அப்படி அந்த ஏரியாக்குள்ள வந்துட்ட மாதிரி நமக்கு தோணும். உண்மையாகவே நீங்கள் பெரியாரை வாசித்தாலும் சரி, அண்ணாவை வாசித்தாலும் சரி, கலைஞரை வாசித்தாலும் சரி, திராவிடர் இயக்கத்தினுடைய எந்த தலைவர்களை வாசித்தாலும் சரி, வாசிப்பது எளிது, அவர்களை ஏற்றுக்கொள்வது மிக கடினமான காரியம். பெரியார் காலத்துல ஜாதி இருந்துச்சுல, பெரியார் நாயக்கர்னு ஊருக்கே தெரியுமே, அவருடைய பேருக்கு பின்னாடி நாயக்கர் இருந்துச்சுல அப்படின்ற கேள்வி நமக்கு வரலாம். இந்த இயக்கத்தினுடைய கோட்பாடு எந்த வடிவத்தில் இருக்கிறதுன்னு சொன்னா, பெரியார் பெயருக்கு பின்னால் இருந்த ஜாதி இன்றைக்கு வரை மதிவதனியுடைய பெயரை நீங்க என்ன டெஸ்ட் எடுத்தாலும் உண்மையான ஜாதியை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாததுதான் திராவிடர் இயக்கத்தினுடைய கோட்பாட்டின் செயல் வடிவமாக இருக்கிறது. இந்த செய்திகளின் மூலமாக நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டியது, திராவிடர் இல்லை என்று சொன்னால் ஆரியத்திற்கு எதிரான குறியீடு நம்ம கிட்ட கிடையாது. அடுத்து முக்கியமாக, நம்ம வேற ஆரியர்கள் வேற என்பதை நிலைநிறுத்திய கோட்பாடு தான் திராவிட கோட்பாடு. நான் இது உங்ககிட்ட கேள்வியா முன்வைக்கிறேன், நீங்க யாருனாலும் சொல்லலாம். திராவிடம் ஆரியம் இது ரெண்டும் வேற வேற நாகரிகம். இது வேற வேற நாகரிகம்ன்றதுக்கு நம்ம பெரிய ஆராய்ச்சிக்கெல்லாம் போக வேண்டாம். அந்த மொழிகள் அறிஞர் சொன்னாரு, இந்த வரலாற்று அறிஞர் சொன்னாருன்னு நம்ம பக்கத்துல இருக்க செய்திகளை வைத்து இது ரெண்டும் வேறன்னு புரிஞ்சுக்கலாம். முதல் செய்தி மொழி. நம்முடைய மொழி என்ன, அவங்க மொழி என்ன, சாரி அவா மொழி என்ன, சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் தேவபாஷை, தமிழ் நீசபாஷை. இது அப்ப சொன்னாங்க, அப்ப எழுதி வச்சிருந்தாங்க, இப்ப யார் சொன்னா அப்படின்னு விவாதத்தில் வந்து நாடி நரம்பு புடைக்க கேட்பாங்க. இப்ப சொல்றது இல்ல, செஞ்சு காட்டுறாங்க. தமிழ் தாய் வாழ்த்து பாடுகிற போது தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியாக மொழியின் ரீதியாக நாம் வேறு அவர்கள் வேறு. அதற்கு அடுத்து கல்வி முறை. இந்த கல்வி முறையை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய
சூழல் நமக்கு எப்போ ஏற்படும் கேட்டிங்கன்னா, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஐயா வந்தவுடனே அறிமுகப்படுத்தினார், இந்த திராவிட பள்ளி எதை பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டால், இப்போ சட்டக்கல்லூரிக்கு வயது வரம்பு கிடையாது. நிறைய பேர் எங்கிட்டே கேட்டிருக்காங்க, பாருங்க 65 வயதில் பேங்க்ல வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆன ஒரு சார் வந்து என்னுடைய கல்லூரி நண்பர், என் கூட சட்டக்கல்லூரியில் படித்தார். அப்போ எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா, இப்படி வயது வரம்பு இல்லாமல் இருப்பதால பிரச்சனை ஆகுது இல்லை, நம்மளோட இது போகுது, வழக்கம் போல் அந்த இடஒதுக்கீடுக்கு என்ன சொல்லுவாங்களோ அதையே சொல்லுவாங்க. அப்போ நான் நினச்சிக்குவேன், அது உண்மையான பதிலான்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. சட்டம் படிப்பது என்பது சட்டத்தை தெரிந்து கொண்டு ஒன்று அவர்களை தற்காத்து கொள்ள, இன்னொன்று முடிந்தால் சமூகத்தை தற்காத்து கொள்ள. அப்போ அவர் தன்னை தற்காத்து கொள்ள சட்டம் படிக்கலாம், இல்லை சமூகத்தை தற்காத்து கொள்ள சட்டம் படிக்கலாம். அதே வடிவத்தில் இங்கு தன்னை தற்காத்து கொள்ள அல்ல, எல்லாருடைய சுயமரியாதையும் தற்காத்து கொள்வதற்காக திராவிட பள்ளிக்கும் வயது வரம்பு கிடையாது. அப்போ இங்கே வந்த ஐயா புவியரசன் அவர்களை ஐயா அவர்கள் அறிமுகப்படுத்தி வைத்தார். பேராசிரியர் சேரன்மாதேவி குருகுல போராட்டத்தை பற்றி PhD படித்தவராம் அவர். அவர் முன்னாடி நான் கல்வி முறையை பற்றி பேசுவது எந்த அளவிற்கு சரியாக இருக்கும் என்பது எனக்கு தெரியவில்லை. எனவே சுருக்கமாக சொல்லுகிறேன், திராவிட கல்வி என்பது அனைவருக்கும் அனைத்தும். காலை உணவு திட்டம் கொடுத்தால் திராவிட கல்வி, கக்கூஸ் நிரம்பி வழிகிறது என்று எழுதினால் அது ஆரிய கல்வி முறை. அவ்வளவுதான் கல்விக்கான திராவிடத்துக்கும் ஆரிய கல்விக்கும் வேறுபாடு. அதற்கு அடுத்து தொழில். இது ரொம்ப நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கலாம், உழைத்து கொண்டே இருந்தால் திராவிட இனம், அடுத்தவர்கள் உழைப்பில் சாப்பிட்டு கொண்டே இருந்தால் அது ஆரிய இனம். அதற்கு அடுத்து அறம். இது ரொம்ப முக்கியமான விஷயம், அறம் தற்போது திராவிடர்களுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கான்றது கேள்விக்குறி. ஆனால் தமிழருடைய நாகரிகத்தில், திராவிட நாகரிகத்தில் அறம் சார்ந்த வாழ்க்கை தான் இருந்துச்சு. காதலா, அதில் அறம் இருக்கும். திருமண வாழ்க்கையா, அதில் அறம் இருக்கும். சரி, இந்த அறம் அறம்ன்றீங்களே, இந்த அறம் வெல்லும்ன்றது வேற ட்ரெண்ட் ஆச்சு. அறம்னா என்ன அதை சொல்லுங்க, வழக்கம் போல பெயர் சொல்லாதன்ற மாதிரி அறம் அறம்னு சொல்றீங்களே. அறம்னா ஒண்ணும் கிடையாது, ஒருபோதும் தன்னுடைய சொல்லோ செயலோ அடுத்தவர்களை தாழ்வாக இகழ்ச்சியாக நடத்தாத ஒரு வாழ்க்கை முறைதான் அறம் சார்ந்த வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறை தமிழர்களுடைய வாழ்வியலில் நிரம்பி இருந்தது. பார்ப்பனர்களுடைய வாழ்க்கையில் அறம் என்ற சொல் கிடையாது, மனு தர்மம் என்ற சொல் தான் இருந்தது. நமக்கு அறம், அவர்களுக்கு தர்மம். அனைவருக்கும் அனைத்தும் என்றால் அறம், இன்னாருக்கு இன்னது என்றால் மனு தர்மம். அந்த மனு தர்மம் ஆரியத்தினுடையது. அடுத்து பண்பாடு. இந்த பண்பாடு அப்படின்றத ரொம்ப சுருக்கமா புரிஞ்சுக்கலாம். தை மாதம், இங்க அரியலூர் பகுதி, எங்களை விட விவசாயத்தை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும். அந்த விவசாயிகள் எப்ப அறுவடை நாள் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, தை மாதத்துலதான் இருக்கும். சுட்டெரிக்கிற சித்திரை மாதத்துல அறுவடை பண்ண முடியாது, காஞ்சு போய் கிடக்கும் எல்லாம். மகிழ்வான நாளாக அறுவடை செய்து, அறுவடை செய்ததை இயற்கைக்கோ அல்லது மாட்டுக்கோ எல்லாம் கொடுத்து தாங்களும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களை மகிழ்ச்சியடைய செய்யக்கூடிய பண்பாடு தமிழர்களுடைய பண்பாடு, அது திராவிட பண்பாடு. கொளுத்துற வெயில்ல சித்திரை கனி, எனக்கும் வீட்டுல சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சித்திரை திருநாள்னு ஒன்ன வச்சு நான் புழைச்சுக்கிறேன்னு பார்ப்பனர்கள் புழைத்து கொண்டால் அது ஆரிய பண்பாடு. பண்பாட்டு ரீதியாக நாமும் அவர்களும் வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நான் எளிமையா சொல்றேனே, இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் இருக்கீங்கல்ல, மனைவியோ யாரோ வாடி போடின்னு பேசுறது சுயமரியாதை கீழ்க்குதான். ஆனா நம்மளுடைய சமூகத்துல என்ன பண்ணுவோம், மனைவியை ரொம்ப செல்லமா வாடி போடின்னு கூப்பிடுவோம், அம்மா வாடி போடின்னு கூப்பிடுவோமா, அக்கா தங்கச்சியை பக்கத்து வீட்டுக்கார வாடி போடின்னு கூப்பிட்டாலும் நமக்கு கோவம் வரும். மனைவியை வாடி போடி என்று அழைப்பது நம்முடைய பண்பாடல்ல, அது யாருக்குமே பண்பல்ல, ஆனால் அதை நம்ம பழக்கமா வைத்திருந்தோம். அவங்களுக்கு, அவளுக்கு அம்மாவும் வாடி போடிதான், மனைவியும் வாடி போடிதான், பெற்றெடுத்த பெண் குழந்தையும் வாடி போடிடும். இப்படியாக பாரதூரமான பண்பாட்டு வித்தியாசங்கள் நமக்கும் ஆரியர்களுக்கும் இருக்கிறது. அடுத்தது மிக முக்கியமானது, இதோடு நம்முடைய நாகரீகத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடு நமக்கு புரியும், வாழ்வியல் முறை. இந்த வாழ்வியல் முறையில் நான் மேலானவன் என்பதை பார்ப்பனியம் எப்போதும் காட்டிக்கொண்டே இருக்கும். அவங்க பாட்டு பூணூல் போட்டிருக்காங்க, உங்களுக்கு என்ன, கேட்கறது பார்ப்பனர் அல்ல, ஒன்றரை பார்ப்பனர். அவங்க பூணூல் போட்டா உங்களுக்கு என்னமா, பெரியார் ரொம்ப எளிமையா கேட்டாரு. 10 வீடு இருக்கு, அதில் முதல் வீட்டில் இது பத்தினியின் வீடுன்னு எழுதி போட்டேன்னா மத்த 9 வீடு என்னன்னு கேட்டாரு. முதல் வீடு பிராமணால் வீடுன்னா மத்த நம்ம 9 வீடு சூத்திர வீடு தானே, இதை ஏற்படுத்தியது நீ தானே. அப்ப வாழ்வியல் முறை என்பது
அவர்கள் தங்களுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்த காட்டிக் கொண்டார்கள். பூநூல் அப்படின்றத நம்ம ரொம்ப இன்னைக்குதான் கிண்டலா பேசுறோம். நூல் தெரியுது, கொஞ்சம் நூலை மறைச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கு கிண்டலா பேசுறோம்னா அதற்கு காரணம் 100 வருடங்களாக அவர்களுடைய ஆதிக்க கொழுப்பை இந்த இயக்கம் அடக்கியதுதான். இல்லைன்னா நம்மளால இவ்வளவு தைரியமா பேச முடியுமா? இப்ப உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், பூநூல் போடுவதால் அவர்கள் எப்படி ஆதிக்கமானவர்கள்? சில கோயிலுக்கு போனீங்கன்னா சட்டை இல்லாம வர சொல்லுவாங்க. இங்க இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, யாருடைய சட்டையோடு பார்த்தாலும் சரி சட்டை இல்லாமல் பார்த்தாலும் சரி நம்ம ஜாதி கண்டுபிடிக்க முடியாது. நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, என்னுடைய வட்டார வழக்கை வைத்தோ என் மொழியை வைத்தோ நான் எந்த ஊர்க்கார பொண்ணுன்னு கண்டுபிடிக்கலாம், நான் என்ன ஜாதிக்கார பொண்ணுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஆனால் பார்ப்பனர்களுடைய மொழியை வைத்து அவர்கள் பார்ப்பனர்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்டென்ஷனலா பேசுவாங்க, நம்ம பக்கத்துல வர வரைக்கும் கேவலமா பேசிட்டு வருவாங்க, வாடி போடி அது இதுன்னு. கிட்ட வந்தோடனே அப்படியே அவா பாசைக்கு மாறிடுவான். இதுதான் வாழ்வியல் முறையாக, நான் உன் ஆள் கிடையாதுங்க, தூரத்துல நில்லு. அப்ப பூநூல் என்பது நீங்கள் சட்டையோடு இருந்தாலும் சட்டை இல்லாமல் இருந்தாலும் நம்முடைய ஜாதியை கண்டுபிடிக்க முடியாது. பார்ப்பனர்கள் சட்டையே போட்டிருந்தாலும் கழுத்துக்கு மேல பூநூல் தெரியுற மாதிரி தான் போடுவாங்க. ஐடி கம்பெனில தான் அங்க வேலை பார்க்கறாரு, அவரை ஏங்க திட்டுறீங்க? ஐடி கம்பெனில வேலை பார்க்கறதுக்கு பின்னாடி எதுக்குங்க ஸ்டைலா குடுமி? ஐடி கம்பெனில வேலை பார்க்கறதுக்கு காலர் மேல பூநூல்? அப்ப இது எல்லாமே நான் உன்னை விட உயர்ந்தவன் என்று காட்டக்கூடிய சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்திற்கு நேர் எதிரான கோட்பாடுதான் திராவிடர் இயக்கத்தினுடைய கோட்பாடு. இப்ப இவங்க என்னெல்லாம் வரலாற்றில் கொடுமைகளை நிகழ்த்தி இருந்தால் நாம் இந்த பார்ப்பன கொடுமைகளுக்கு எதிராக இந்த சித்தாந்தத்தை கட்டமைத்திருக்கிறோம் என்பதை சொல்லுகிறேன். வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் இதை மீண்டும் நீங்கள் தேடி படிக்கலாம். நேரம் குறைவாக இருப்பதால் இதை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். நியூ இந்தியான்னு ஒரு பத்திரிகை வந்தது எனக்கு முன்னாடி, அதாவது நம்மளுடைய காலத்திற்கு முன்னாடி. மனதர்மத்துல தானங்க இது எழுதியிருக்கு, இப்ப யாரும் ஃபாலோ பண்றது இல்ல. இந்த வாதத்தை நம்மிடத்தில் எல்லோரும் வைப்பார்கள். அப்ப 1917 நியூ இந்தியால ஒரு 2 கட்டுரைகள் வருது. முதல் கட்டுரை பெரிய அளவில் யார் எழுதுறாங்கன்னு கேட்டா மஞ்சேரி ராம ஐயர். அவர் என்ன எழுதுறாருன்னு கேட்டா, இது எப்ப நீதி கட்சி தொடங்கிய பிறகு 1917 பார்ப்பனர்கள் சாப்பிடுகிற போதோ தண்ணீர் அருந்துகிற போதோ குடிக்கிற போதான்னு எழுதியிருக்காங்க. அவங்க எல்லாமே குடிப்பாங்க, இப்ப போய் கேட்டீங்கன்னாதான் இல்லைன்னு வாங்க. தண்ணீர் அருந்துகிற போதோ குடிக்கின்ற போதோ பார்ப்பனர் அல்லாதவர்கள் பார்க்க கூடாது, பார்த்தால் தீட்டாகிவிடும். இத 17 எழுதக்கூடிய அளவிற்கு ஆரிய கொழுப்பு அன்றைக்கும் இருந்தது. இதே ஆண்டு இன்னொரு கட்டுரை நியூ இந்தியால வருகிறது, அதை எழுதியவர் பத்மநாப ஐயர். அவர் என்ன எழுதுறாருன்னா கல்வி முறையை பற்றி எழுதுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இயக்கத்தினுடைய ஒவ்வொரு கோட்பாடுகளும் நீதி கட்சிக்கு முன்னால் கல்வி முறையில் யாரெல்லாம் படிக்கலாம் யாரெல்லாம் படிக்க கூடாதுன்னு அவா தான் டிசைட் பண்ணான். ஆனா நீதி கட்சியினுடைய தோற்றத்திற்கு பிறகு எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு வா, எல்லாரும் கல்வி நிலையத்துக்கு வா, கல்லூரிக்கு வான்னு சொன்ன உடனே பத்மநாப ஐயருக்கு தேல் கொட்டி என்ன எழுதுறாருன்னு கேட்டா, தனியான கல்வி முறை வேண்டும், அந்த கல்வி முறை சனாதனத்தை சொல்லிக் கொடுப்பதாக இருக்க வேண்டும். சனாதனத்தை சொல்லிக் கொடுத்தா என்ன ஆயிடும், சூத்திரன் படிக்க கூடாது, அதோட விட்டா பரவாயில்ல, படிச்சா பாவம்னா நம் ஆட்கள் பாவத்தை கழிப்பதற்கு பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்துருவாங்க, அதனால் சனாதனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும்னு 1917 எழுதுறாங்க. அதற்கு பிறகு ஆத்ம ஞான சபை. ஆத்ம ஞான சபை அப்படின்றது இதுவே அதற்கு பிறகு ஆரிய பால சபை என்ற பெயரில் எல்லாம் மறு உருவம் பெறுகிறது. இதை யார வச்சு ஆரம்பிக்கிறாங்கன்னு கேட்டா ஆங்கிலேயர் ஒருவருடைய துணையோடு ஆரம்பிக்கிறார்கள். பார்ப்பனர்களுடைய புத்தி எப்பெல்லாம் அவங்களுக்கு எதெல்லாம் வேலையாகுமோ அவர்களை வைத்து வேலை பார்ப்பதற்கு தயாராக இருப்பார்கள். ஆட்சி மாறுகிறதா, நாளைக்கே பார்த்தீங்கன்னா டிவி விவாதத்தில் பிஜேபிக்கு எதிராக பேசியவர்களெல்லாம் நடுநிலையாளர்களாக மாறிவிடுவார்கள். ஒரே நாள்ல அவங்க தப்பினாலும் தப்புங்க இவங்க பண்ணாலும் தப்பு என்ற இடத்திற்கு வந்து விடுவார்கள். அப்ப இந்த ஆத்ம ஞான சபையை ஆங்கிலேயரோடு சேர்ந்து தொடங்கி என்ன அவங்களுடைய குறிக்கோள்னு கேட்டா, இன்னைக்கு பேசுறாங்கல்ல திராவிடம் வேற, ஆதி திராவிடர்களை உங்களோடு இணைக்காதீர்கள், தலித்துகளுக்காக நீங்க பேசினதே கிடையாது, நீங்க பேசக்கூடாதுன்னு. இந்த சபையினுடைய 2 பிரிவுகள், 1 ஆரியர்களுக்கு தனியாக கல்வியை சொல்லிக் கொடுப்பது, இன்னொன்று கிறிஸ்தவர் அல்லாத பறையர் சமூக மக்களுக்கு மட்டும் கல்வி சொல்லி கொடுப்பாங்களாம். என்ன கல்வி தெரியுமா?
சமையல் கற்றுக் கொடுப்பார்கள், காவல்காரர்களாக இருக்க கற்றுக் கொடுப்பார்கள். அவங்களுக்கு சமைக்கவும் காவல் இருக்கவும் தெரிஞ்சாதான் பார்ப்பனர்களுக்கு உதவியாக இருப்பார்கள் என்று சொன்னபோது, இங்கு இருந்த திராவிடர் இயக்கம் அது ஆதி திராவிடம் என்று பார்க்கவில்லை. பெரியார் சொன்னார், எல்லோரும் திராவிடர்கள் தான். இப்ப இன்னொன்னு கேட்பாங்க, இவங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்கன்ற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி பார்ப்பனியத்தினுடைய கேள்வியுடைய மறுவடிவம். ஏன் கேட்டா, நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும், பார்ப்பனரை அந்நியப்படுத்த நினைக்கிறோம். ஆனால் பேசக்கூடியவர்கள் நமக்குள்ளேயே அந்நியப்படுத்தப்பட்டு உரிமையை பேசாமல் இருப்பதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹோம் ரூல். ஏன் ஹோம் ரூல் பத்தி பேசுறோம்னா, அருமை தோழர்களே, ஜென்ரலா பார்ப்பனர்கள் பண்ணக்கூடியதெல்லாம் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் பட்டியலிடக்கூடியது இப்படி இல்லாமல் உட்கார்ந்து அடிமைப்படுத்துறதுக்கு யோசிப்பாங்க. இப்போ நம்ம எதெல்லாம் யோசிப்போம், எப்படி படிக்கிறது, நாளைக்கு பரிச்சதுக்கு எப்படி மார்க் எடுக்கிறது, என்ன வேலைக்கு போகிறது, இந்த வேலையில் சம்பளம் அதிகமா, அந்த வேலையில் சம்பளம் அதிகமா, வீட்டுக்கு வர லோன் கட்டிட்டோம், வேலை போயிடுச்சுன்னா எப்படி லோன் கட்டுறது, இப்படி தான் நம்ம யோசிப்போம். ஆனால் பார்ப்பனர்கள் உட்கார்ந்து என்ன விதவிதமாக யோசிப்பாங்கன்னு, இன்னைக்கு வரைக்கும் எப்படி நம்மளுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவது. ராமர் கோவில் கட்டினா நம்ம உள்ளே போகக்கூடாது, போகணும்னா நம்ம தான் பெரியாள்னு இங்கே உட்காந்துக்கிட்டு சங்கராச்சாரியார்கள் பேசணும். எல்லா இடத்துலையும் நம்ம தான் பெரியவர்கள்னு எப்படி காட்டணும் என்ற முறையில் வித்தியாச வித்தியாசமாக யோசிச்சு அவங்க எடுத்த கான்செப்ட் தான் ஹோம் ரூல். அன்னி பெசன்ட் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், ஸ்கூல் பாட புத்தகத்தில் ஹிஸ்ட்ரியில் படிக்கிறப்ப அன்னி பெசன்ட் நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கணுன்ற அளவுக்கு இருக்கும், அப்படி தானே? அவரை ஒரு மிகப்பெரிய தியாகி போல காட்டியிருப்பாங்க. அந்த அம்மா தான் வந்து 1915 எப்படி இந்த சென்னை ஐக்கிய சங்கமும் சென்னை திராவிடர் சங்கம் என்பதெல்லாம் திராவிடர்களுடைய நலனுக்காக போராடிக்கிட்டு இருந்தப்ப ஆரியருடைய நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்டது ஹோம் ரூல். இதுல அவங்க எதெல்லாம் பேசினாங்கன்னு கேட்டா, சமஸ்கிருதத்தை பேசினார்கள், வர்ண தர்மம் இருக்கணும்னு பேசினாங்க, 4 அடுக்குகளாக வர்ணம் இருக்கணும்னு பேசினாங்க, ஜாதி இருக்கணும்னு பேசினாங்க. இதை வலிமையாக எங்கேயோ இருந்து ஒரு அம்மா இங்க வந்து பலமாக கட்டமைக்க முடிகிறதுனா என்ன அர்த்தம்? அவ்வளவு விலை போகக்கூடியவர்களாக நம்முடைய சமூகமும் இருந்தது, அவ்வளவு சூழ்ச்சிக்காரர்களாக பார்ப்பனர்களும் இருந்தார். இந்த ஹோம் ரூலை விட அடுத்த கட்டம்தான் தோழர்களுக்கு இதை உண்மையாகவே அறிமுகப்படுத்த வேண்டும், திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடு எந்த அளவிற்கு இந்த மண்ணுக்கு தேவை என்பதை சொல்லுவதற்காக தான் இந்த புத்தகத்தை எடுத்து வந்தேன். இது ஏ.என். சட்டநாதன் அவர்கள் எழுதிய புத்தகம். ஏ.என். சட்டநாதன் யார்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் பிறப்பிக்கப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய அந்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் ஏ.என். சட்டநாதன் அவர்கள். அது மட்டும் அவருடைய அடையாளம் கிடையாது. இந்த புத்தகத்தினுடைய பெயர் பிளைன் ஸ்பீக்கிங் எ சூத்ரா ஸ்டோரி. வெளிப்படையாக நான் சூத்திரன் தான் என்பதை சொல்லி அவர் புத்தகம் எழுத வேண்டிய அவசியம் என்ன? பார்ப்பன கொடுமையில் நான் சொன்ன நியூ இந்தியா வரலாறோ அல்லது ஆத்மஞான சபையோ ஹோம் ரூலோ எப்பயோ நடந்ததாக நமக்கு தெரியும். இன்னமும் ஏன் பழைய பஞ்சாங்கத்தை பேசிட்டு இருக்கீங்க, நம்ம ஆளுங்களே கேட்பாங்க. அந்த இடத்துல தான் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய கற்றறிந்தவர். பிஏ படிக்கிறாரு, கோல்டு மெடல் வாங்குறாரு. அன்றைக்கிருந்து செங்கோட்டை பகுதியில் பிறந்தவர் அவர். தன்னை இந்த புத்தகத்துல ஃபுல்லா அவருடைய வரலாறை சொல்லிட்டு வராரு. அதுல நான் சுருக்கமா ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன், இன்றைக்கும் அந்த வடிவம் மாறி இருக்கா இல்லையான்றதை நீங்க யோசிங்க. இவர் கல்லூரிக்கு பேராசிரியராக வருகிறார். அவருடைய விருப்பம் என்ன, எய்ம் என்னன்னு கேட்டா, சிவில் சர்வீஸ்ல உள்ள போயிடணும், இந்தியன் சிவில் சர்வீஸ் ஐசிஎஸ் அப்ப தேர்வு, ஐசிஎஸ் தேர்வு எழுதி உள்ள போயிடணுன்றதுதான் அவருடைய விருப்பம். ஆனா அதுக்கு முன்னாடி குடும்ப சூழல் காரணமாக கிடைத்த வேலையை செய்வோம்னு சொல்லி மதுரையில ஒரு கல்லூரிக்கு வேலைக்கு போறாரு. கல்லூரிக்கு வேலைக்கு போன சம்பவங்கள் எல்லாம் அவர் விவரிக்கிறாரு. ஒரு நாள் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கப்ப கேள்வி கேட்கிறாரு, ஜென்ரலாக க்வெஸ்சன் கேட்குறாரு. சொல்லாத மாணவர்கள் ஒரு 6-8 பேர் அதுக்குள்ளே பெல் அடிச்சிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு இது தெரிலையே, இந்த ஈஸி க்வெஸ்சனே தெரிலையேன்னு சொல்லி, நீ 8 பேரும் நாளைக்கு இம்போசிஷன் எழுதிட்டு வரணும்னு சொல்லிடுறாரு. பாபு அண்ணன் பார்க்குறாரு, நானும் என் பிள்ளைகளுக்கு இம்போசிஷனே கொடுத்தது கிடையாது. அப்போ இவங்களாம் இம்போசிஷன் கொடுத்து வெளியே அனுப்புறாரு. அடுத்த நாள் இம்போசிஷனாக நமக்கு தெரியும், எழுதி பழக்கப்பட்டிருப்போம், தப்பாக சொல்லிட்டோம்னா அதே விஷயத்தை எழுதிட்டு வரணும். ஆனால் நம்ம ஆட்கள் இம்போசிஷன் எழுதுனதை விட ஜெய் ஸ்ரீராம்னு இம்போசிஷன் எழுதுனது தான் அதிகம். எதுக்கு எழுதுனா நமக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ இதை அப்படியே வச்சு யோசிச்சு பாருங்க. எழுத சொன்ன உடனே அடுத்த நாள் இந்த மாணவர்கள் எழுதலை, ஒருத்தர் மட்டும் எழுதிட்டு வர்றார். அவரை வகுப்புக்குள்ளே விட்டுறாரு.
நீ எல்லாம் வெளியே நின்று எழுதுறப்ப உள்ள வாண்டார். இது சாதாரணமாக ஒரு பேராசிரியர் செய்யக்கூடிய காரியமா இல்லையா? நமக்கு பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு பண்றாங்க. ரெண்டாவது நாள் ஒரு அஞ்சு பேர் எழுதிட்டு வந்துடுறாங்க, மீதம் எழுதாதவர்கள் இவருக்கு பயந்துட்டு அப்போ உட்காந்து எழுதி கொடுத்துட்றாங்க. ஒரே ஒரு மாணவர் மட்டும் மூணாவது நாள் எழுதிட்டு வரல. இப்போ இவர் சொல்றாரு, அந்த பசங்கள்லாம் பார்த்துட்டு சார் அவருக்காக நான் எழுதவான்னு கேட்குறாங்க. சரி எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அந்த மாணவனையும் இவங்க பள்ளிக்கூட அந்த கிளாஸ்க்குள்ளே கல்லூரிக்குள்ளே கூட்டிட்டு வந்துடுறாங்க. வகுப்புக்குள்ள கூட்டிட்டு வந்த பிறகு பிரின்சிபல் வரைக்கும் இந்த பிரச்சனை போகுது. எல்லாம் செட்டில் ஆன முடிச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப அடுத்த நாள் சட்டநாதன் அவர்கள் கல்லூரி அந்த வகுப்புக்குள்ள நுழைகிற போது ஒரு மாணவன் யார் அந்த இம்போசிஷன் எழுத முடியாதுன்னு திமுறா வெளியே நின்னாரோ பேராசிரியரை பார்த்து சூத்திர பயலே அப்படின்னு சத்தமா கூப்பிட்டு உனக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. அதவர் ஆங்கில புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், ஹி கால்ட் மீ எ சூத்ரா ஃபெல்லோ. நினைச்சு பார்க்க முடியுதா? சூத்திரன் அப்படின்னு சொன்னா வேசி மகன் நீ உன் மன தர்மத்தில் எழுதி வச்சிருக்க, எழுதி வச்சதை உன் பிள்ளை குட்டில இருந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குற, நமக்கும் அவங்களுக்கு இருக்கு, நம்ம அவங்க கிட்ட கத்துக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன தெரியுமா, பிறந்த உடனே அவர்களுக்கு மன தர்மத்தை சொல்லித்தராங்களோ இல்லையோ நாம பார்ப்பனர்கள் அவங்க எல்லாம் வேறன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா நம்ம பிறந்து நம்ம அப்பா சாகுற வரைக்கும் நம்ம திராவிடர் இயக்கத்துக்காரு கருப்பு சட்டை தான் நமக்கு சொந்தம்ன்றது சொல்லி கொடுக்காம செத்து போயிடுவாங்க பாதி பேர். இதை நாம் பார்ப்பனர்களிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே அஞ்சு வயசுல ஐம்பது வயசுக்கார பார்த்து சூத்திர பயலன்னு கூப்பிட்டுருக்கோம்? எப்படி ஒரு ஆறு வயசு பையன் ஒரு தாத்தாவை பார்த்துட்டே வாடா சூத்திர பயலன்னு கூப்பிட்டுருப்பாங்க? இப்ப பிறக்கின்ற போதே நீ பெரியவன் என்ற அந்த திமிரை நம்ம சொல்லி கொடுக்குறோம்ல, பார்ப்பனர்கள் சொல்லி கொடுக்கிறார்கள்ல, அந்த இடத்தில் அந்த சட்டநாதன் அவர்கள் எவ்வளவு கூச்சப்பட்டு நின்றிருப்பார். பிஏல கோல்டு மெடல், ஐசிஎஸ் எக்ஸாமில் பின்னர் வெற்றி பெற்று சட்ட கமிஷனுடைய தலைவராக ஆனவருக்கு எவ்வளவு அறிவு இருந்திருக்கும். நீ அறிவாளியா இருந்தாலும் சரி புத்திசாலியாக இருந்தாலும் சரி உன்னை என்ன இருந்தாலும் சரி நீ சூத்திரன் தான் என்று சொன்ன வழிதான் இந்த புத்தகத்தினுடைய பின்பக்கத்தில் அவரை எழுத வைக்கிறது. திராவிடர் இயக்கம் என்று ஒன்று தோன்றவில்லை என்று சொன்னால் எல்லாருடைய நிலையும் இதுவாகத்தான் இன்றைக்கும் இருந்திருக்கும் என்பதை இந்த புத்தகத்தில் பதிவு செய்கிறார். இந்த இடத்தில்தான் இந்த இயக்கம் செய்த சாதனை என்ன என்பதை பேசுவதற்கு முன்னால் கோட்பாடுகள் என்ன என்பதை இப்பதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வளவு கொடுமைக்கு பிறகுதான் கோட்பாடே உருவாகுது, கொடுமைகளை அனுபவித்ததால் தான் கோட்பாடுகள் வருகிறது. அப்ப இதை நம்ம இத்தனை கொடுமைகளை மனதில் வைத்துக் கொண்டு கோட்பாடை புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டுதான் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகள். அப்ப ஃபண்டமெண்டல் ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதையும் சமத்துவம் தான். நிறைய பேசுறீங்களே கடவுள் இல்லைன்றீங்க, அதுல வேற இன்னைக்கு நிறைய பேர் கிளம்பி இருக்காங்க. கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த கடவுள் தாங்க பெரியார் இல்லைன்னு சொன்னாங்க. எல்லாருமே வந்து பெரியாரோட டிரான்ஸ்லேட்டர்ஸா மாறிட்டு இருக்காங்க. நோ ஸ்மோக்கிங்னா எல்லா பிராண்டும் தான், நோ ஆல்கஹால்னா எல்லா பிராண்டும் தான், கடவுள் இல்லை என்றால் எல்லா கடவுளையும் தான் பெரியார் சொன்னார். அப்ப இதெல்லாம் என்ன, இதெல்லாம் உங்களுடைய கோட்பாடு இல்லையா அப்படின்னு கேட்டா, இந்த சுயமரியாதை சமத்துவம் என்ற ஃபண்டமெண்டல் ஃபார்முலாவினுடைய வெளிப்பாடுகள் தான் அது அனைத்துமே. சுயமரியாதையை அடைய வேண்டும், சுயமரியாதை உணர்வு வேணும். அந்த சுயமரியாதை உணர்வு வேணும்னா அடிப்படையில நம்ம அடிமையா இருக்கிறோம்ன்ற புரிதல் வேணும். நம்மை அடிமைப்படுத்தியது யார் என்ற கேள்வி வரணும். இந்த கேள்விகளுக்கு அடிப்படை பகுத்தறிவு. இப்ப ஐயா பாக்குறாரு சுயமரியாதை உணர்ச்சி வரணும் வரணும்னா சும்மா எப்படி வரும், அறிவு வந்தா தானே வரும். அந்த பகுத்தறிவையும் சேர்த்து பரப்ப வேண்டும் என்று பகுத்தறிவு தோன்றுகிறது. அதை விட முக்கியமானது சுயமரியாதையினுடைய அடிநாதம் என்பது சுதந்திர உணர்ச்சி. சுதந்திர உணர்ச்சினா நீங்க ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நினைச்சிடக்கூடாது. பெரியார் அதையும் கேள்வி கேட்கிறாரு, சுதந்திரம் வாங்குறேன்னு சொல்றல்ல, சுதந்திரம் முக்கியமா சுயமரியாதை முக்கியமானா? சுதந்திரத்தை விட சுயமரியாதை தான் முக்கியம். அதுக்கு அவரே டெஃபனிஷன் கொடுக்குறாரு. அன்றைக்கு இருந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல இருந்த அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேரெல்லாம் பட்டியலிட்டு இவங்கெல்லாம் இந்தியா சுதந்திரம் அடையணும்னு சொல்றாங்கல்ல, எதுக்கு அடையணும்னு போய் கேளுங்க, அவங்க கிட்ட பதில் இருக்காது. பிரிட்டிஷ் கிட்ட இருந்து நாங்க விடுதலை ஆகணும், விடுதலை ஆயிடுவ, இங்க என்ன பண்ண போற, கோவில் எல்லாத்துக்கும் திறந்து விட்டுற போறியா, பள்ளிக்கூடத்துல எல்லாரையும் படிக்க வச்சிட போறியா, எல்லாரும் அக்ரஹாரம் இருக்கக்கூடாது சேரி இருக்கக்கூடாதுன்னு எல்லாரையும் ஒரே ஊராக்கிற போறியா? இல்லையே. இப்ப பெரியார் சொல்றாரு, ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை உணர்வு வர வேண்டும் என்று சொன்னால் தானாக சிந்திக்கக்கூடிய சுதந்திர உணர்ச்சி மேலோங்கணும். இப்ப இதை சொல்லுகிற போது நான் ஒரு வார்த்தை வந்து உங்ககிட்ட சொல்றேன்,
எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாருங்க, எங்கள் தாத்தா சொன்னாருங்க. சரி, தாத்தா சொன்னார், அப்பா சொன்னார், பாட்டி சொன்னாங்க, நீ என்னமா சொல்கிற? இல்லை, எனக்கு தெரியாது. முன்னோர்கள் சொன்னது என்பதற்காகவே ஒரு செய்தியை ஏற்றுக்கொண்டால் நம் முன்னோர்கள் செருப்பு போடாமல் நடந்தார்கள், நாமளும் செருப்பு போடாமல் தான் நடக்கும். அப்போ பெரியாருடைய சுதந்திர உணர்ச்சி எந்த எல்லைக்கு போகிறது என்று சொன்னால், யார் சொல்லியிருந்தாலும், எங்கு சொல்லியிருந்தாலும், எங்கு படித்திருந்தாலும், இது எல்லாரும் சொல்லலாம், உலகத் தலைவர்கள் யாருனாலும் சொல்லலாம், எதை நம்பாதப்பா, என்னை மட்டும் நம்பு அப்படின்னு சொல்றது தெய்வீகம். யார் சொல்றது நம்பாதப்பா, இதில் படித்தா மட்டும் நம்பு என்று யாருனாலும் சொல்லலாம். ஆனால் ஐயா அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, நானே சொல்லியிருந்தாலும் கேள்விக்கு உட்படுத்து உன் அறிவுக்கு சரியெனப்படுவதை செய். இந்த சுதந்திர உணர்ச்சி வந்துட்டா சுயமரியாதை வந்துடும். தாத்தா சொன்னார், பாட்டி சொன்னார், பார்ப்பனர் சொன்னார், கோவில் குருக்கள் சொன்னார், சாமி சொன்னாருன்னு நான் அடிமையாக இருக்க மாட்டேன் என்பது திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடுகளில் ஒன்று. இதெல்லாம் சரி, சுயமரியாதை உணர்ச்சி வந்துருச்சு. எதுக்காக பெரியார் சுயமரியாதையை பேசினார்? இங்கு சமத்துவமின்மை இருந்ததால் பெரியார் சுயமரியாதையை பற்றி பேசினார். எல்லாரும் சமமாக இருந்து சமத்துவமாக இருந்திருந்தா சுயமரியாதை என்ற சிந்தனை வந்திருக்குமா என்பது கேள்விக்குறி. அப்போ சமத்துவத்தை அடையணும்னா என்ன வழி? சமூக நீதி தான் வழி. அப்போ திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடுகளை நீங்கள் ஒட்டுமொத்தமாக சுருக்கி பார்த்தால், முதன்மை கோட்பாடு சுயமரியாதை சமத்துவமாக இருக்கும். அது இரண்டையும் எட்டுவதற்காக பெரியார் எதை எதிர்க்கவும் தயாராக இருந்தார், எதை எரிக்கவும் தயாராக இருந்தார், யாரை எதிர்க்கவும் பெரியார் தயாராக இருந்தார். இது கொஞ்சம் பெருசா தெரியுதுன்னு பயந்துடாதீங்க, சுருக்கமான செய்தி தான். எல்லாத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்துவதுதான் திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடு உருவானதற்கு காரணம். எப்படி நம்மளால சொல்ல முடியுது இது ரெண்டு தான் எனக்கு தேவை அப்படின்னா, பெரியார் ஒரு இடத்தில் சொல்லுகிறார், எதைதான் நான் கண்டிக்காமல் விட்டேன். தோழர்கள் குறிப்பாக நீங்க எல்லாருமே அதை பாருங்க, இதெல்லாம் பெரியார் சொன்னது. அரசியல் இயக்கத்தை கண்டித்திருக்கிறேன், அரசியல் தலைவர்களை கண்டித்திருக்கிறேன், மதத்தை கண்டித்திருக்கிறேன், மத தலைவர்கள் மத சடங்குகளை கண்டித்திருக்கிறேன், குருக்கள் கோவில் சாமி கண்டித்திருக்கிறேன், வேதம் சாஸ்திரம் புராணம் கண்டித்திருக்கிறேன், பார்ப்பனியம் ஜாதி அரசாங்கம் அனைத்தையும் கண்டித்திருக்கிறேன், உத்தியோகம் நீதிமன்றம், நீதிமன்றம்னு சொல்லிட்டு விடக்கூடாது, நீதிமன்ற நடுவரையும் கண்டித்திருக்கின்றேன், ஆட்சிக்கு உதவும் அலுவலகங்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கும் ஆட்சி முறை, தேர்தல், கல்வி, சுயராஜ்யம், இதோடு விட்டா பரவாயில்ல, என் கூட இருக்கிற நண்பர்களையாவது விட்டு வச்சேனா அவங்களையும் நான் விட்டு வைக்கல, காங்கிரஸில் தன்னை போல் என்னை போல் வேலை செய்த உற்ற நண்பர்களையும் கண்டித்திருக்கின்றேன். இப்ப இதுல ரொம்ப நம்ம ஆழமா பார்த்தோம்னா, இதெல்லாம் கண்டிச்சேன்னு ஐயா எழுதிட்டு என்ன சொல்றாருன்னா, இன்னும் எதையும் கண்டித்திருக்கிறேன், நினைவுக்கு வரமாட்டேன் என்கிறது. இத்தனை ஆண்டுகளில் எதையாவது விட்டு வைத்திருக்கிறேனா என்பது எனக்கே தெரியவில்லை. என்ன அவசியம்? சுகபோக வாழ்க்கை. பெரியார் வந்து இன்னைக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த சமூகம் கொடுத்ததுலதான் பெரியார் வாழ்ந்தாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பெரியார் தான் இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறார். இந்த சமூகம் இன்றைக்கு வரை பெரியாருக்கு திரும்ப ஒண்ணுமே கொடுத்தது கிடையாது. நன்றி கூட காட்டுவதற்கு இந்த சமூகம் தயாராக இல்லை. எல்லாத்தையும் கொடுத்த பெரியார் இதெல்லாம் கண்டிக்காம இருந்திருந்தாருன்னா வாழ்க்கை நல்லா இருந்திருக்காதா? யாரு சார் 29 அரசு பதவிகளை வேணான்னு எழுதி கொடுப்பா? பதவி வருகின்றவரை தானே நல்லவர். பதவி கொடுக்குறோன்னு வந்த பிறகு ஆசை வரும்ல. மனிதர்களை டெஸ்ட் பண்ணணும்னா ஆசையை வைத்து தானே டெஸ்ட் பண்ண முடியும். 3 முதல்வர் பதவி வேணான்றாரு, என்ன காரணம்? பதவிக்கு போயிட்டேன், அரசியலுக்கு போயிட்டேன்னா ஏதோ ஒரு இடத்துல சமரசம் செய்து கொள்ள வேண்டும். நான் தான் எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருக்கேனே, அங்க போயிட்டனா திட்ட முடியாது. இதை ஏன் திட்டினார்? காங்கிரஸ் திட்டினா காசு வருமா? மதத்தை திட்டினா பணம் வருமா? எதுவும் வராது. இதை ஏன் கண்டிக்கிறார்னு சொன்னா, இது அனைத்துமே பார்ப்பனர் அல்லாத மக்களுக்காக எதுவுமே அன்றைய காலகட்டத்தில் இல்லை, என் மக்களுடைய சுயமரியாதைக்கு எதிராக இருந்ததால் இது அனைத்தையும் கண்டித்திருக்கிறேன். இதை பேராசிரியர் ஐயா ராமநாதன் அவர்கள் சுருக்கி சொல்லுகிறார், இந்த 22 செய்திகளில் நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலையும் அடக்கிவிடலாம். நீங்க சும்மா நேரம் கிடைக்கிறப்ப இதை யோசிச்சு பாருங்க. இதை தாண்டி தமிழ்நாட்டு அரசியலில் புதிதாக ஒன்றை உங்களால் சேர்த்து யோசிக்க முடியாது. இதெல்லாம் கண்டிச்சிருக்காருன்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன, தேவை என்ன, இந்த கோட்பாட்டினுடைய தனித்துவம் என்ன? கோட்பாடுன்னு சொல்லிட்டீங்க, ஊர்ல இல்லாத கோட்பாடா இது? சுயமரியாதை உணர்ச்சி வரணும்னு எனக்கு தெரியாதா? எப்ப தெரிஞ்சது? இன்னைக்கும் நமக்கு தெரியுதா? இந்த கோட்பாட்டினுடைய தனித்துவமாக நான் பார்க்கக்கூடிய செய்தி,
பொதுவாக நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்க, அசோசியேஷன் அண்ட் சரௌண்டிங். இந்த வார்த்தை நான் பயன்படுத்தியதல்ல, தந்தை பெரியார் பயன்படுத்துகிறார். சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தது என்ன ஒரு சின்ன புத்தகம், வாய்ப்பிருக்கக்கூடியவர்கள் படிங்க. அதில் ஐயா சொல்றாரு, ஒரு மனிதனுடைய கொள்கை, லட்சியம், ஆசை இதெல்லாம் அடையணும்னு சொன்னா சுற்று சார்போடு நீ இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட அதானே சொல்லுவாங்க, மார்க் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, டீச்சரை மதிக்கணும், அப்பா அம்மாவை மதிக்கணும், பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பண்பா பேசணும் மார்க் எடுக்கிறதுக்கு. அப்ப இவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சதுதான் உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திராவிட இயக்க கோட்பாடு எப்படி வளர்ந்தது அப்படின்னு சொன்னா, இது எல்லாத்தையும் எதிர்த்ததுனால் வளர்ந்தது. தாத்தாவை மதிக்கணும், பாட்டியை மதிக்கணும்னா அவங்க இருந்த அடிமை வாழ்வு முறையை மதித்து கொண்டிருந்திருப்போம். பக்கத்து வீட்டுக்கார மதிக்கணும்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்கார சொன்ன சடங்கு சம்பிரதாயத்தை மதித்து கொண்டிருந்திருப்போம். அப்ப இந்த திராவிட இயக்கத்தினுடைய தனித்துவம் என்னன்னா, ஊருடன் சேர்ந்து வாழ், ஊருடன் கூடி வாழ். அந்த ஊர் ஜாதியா இருக்கு, அந்த ஜாதியோட எப்படி சேர்ந்து பழக முடியும்? அந்த ஊர் மதவெறி பிடிச்ச ஊரா இருக்கு, எப்படி அவங்களோட சேர்ந்து பழக முடியும்? கடவுள் என்ற பெயரால், மூட நம்பிக்கை என்ற பெயரால் பெண்களை அடிமைப்படுத்துறாங்க, அந்த சுற்று சார்போடு நம்ம எப்படி சேர்ந்து இருக்க முடியும்? அப்ப சுற்று சார்பை சரியாக்க வேண்டும், நேராக்க வேண்டும், சமூகத்தை சமத்துவமாக்க வேண்டும் என்று சொன்னால், இது அனைத்தையும் எதிர்த்து கட்டப்பட்டதுதான் திராவிடர் இயக்கத்தினுடைய தனித்துவமாக இருக்கிறது. இன்னைக்கு உலகளவில் இருக்கக்கூடிய கோட்பாடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, மத கோட்பாடுகள் இருக்கும். ஒண்ணு வேணா, இப்ப நான் பேசுறேன்ல, ஒரு லெவலுக்கு மேல எல்லாருக்கும் தூக்கம் வரும், என்னையா இது கோட்பாடு கோட்பாடு கோட்பாடுன்ட்டே இருக்காங்க, ஒற்றுமா புரிஞ்சிருச்சுமா அப்படின்னு. அப்ப மத பிரசங்கம் இதே இடத்துல பண்ணா நம்ம மனம் உருகி கேட்டுட்டு இருக்கோம். அது ஏதாவது நம்ம லைஃப்ல செய்தானா, ஒண்ணும் இல்லை, ஆனால் நம்ம கேட்போம். மக்கள் ஏற்றுக்கொள்வதை சொல்லுவது ரொம்ப சுலபம். ஒண்ணு வேணா, இப்ப உங்ககிட்ட நான் விஜய் படத்தை பத்தி பேசுறேன், ரஜினி படத்தை பத்தி பேசுறேன்னா கேப்பீங்கல்ல. மக்கள் ஏற்றுக்கொள்வதை பேசுவதற்கு தத்துவம் தேவையில்லை, மக்கள் ஏற்றுக்கொள்வதை பேசுவதற்கு கோட்பாடுகள் தேவையில்லை. மக்களுக்கு எது தேவையோ அதை பேசியது திராவிடர் இயக்கமாக இருந்தது. இதுல இன்னொரு இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும், அசோசியேட்டட் லிவிங் என்பதுதான் சமூக ஜனநாயகம்னு அம்பேத்கர் சொல்லுகிறார். கூடி வாழக்கூடிய முறைதான் ஜனநாயகம். நீ ஓட்டு போட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறது அரசியல் ஜனநாயகம். இந்த சமூக ஜனநாயகத்திற்கு எது தடையாக இருந்தது என்று சொன்னால், ஜாதி, மதம், வர்ணம், வர்க்கம் என்று சொன்னால் அதை எதிர்த்து உருவானதுதான் திராவிட இயக்கத்தினுடைய தனித்துவமாக இருந்தது. இதுக்கெல்லாம் முக்கியமான இந்த கோட்பாட்டால் என்ன நடந்தது, என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த கோட்பாட்டினுடைய நவீன வடிவம் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்னால், சமூக வாழ்வியலை திராவிடம் மாற்றி இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கல்ச்சரை இந்த திராவிடம் கொடுத்துருக்கு. என்னங்க நீங்களாம் சாமி கும்பிட மாட்டீங்களே, ஒரு அம்மா நான் ட்ரெயின்ல வரப்ப கேட்டாங்க, ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாங்க என்கிட்ட ட்ரெயின் எடுக்கிற வரைக்கும். ட்ரெயின் எடுத்த பிறகு பொட்டு வைக்கல, கிறிஸ்டியன் நினைச்சிட்டாங்க போல என்னை பார்த்து. அம்மா கிறிஸ்டியன் தானம்மா நீ அப்படின்னாங்க. நான் உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அமைதியா தான் முதல்ல இருந்தேன். திரும்பியும் அந்த அம்மா கேட்ட உடனே சொன்னேன், எனக்கு சாமி நம்பிக்கைலாம் இல்லம்மா, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். ஒண்ணுமே அவங்க என்கிட்ட பேசவே இல்லை. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு யோசிச்சிருப்பாங்க போல, என்னடா பேசுறதுன்ட்டு. இப்படிதான் என் தம்பி ஒருத்தன், சாமி இல்லைன்றான், கடவுள் இல்லைன்றான், என்னதான் பண்ணுவீங்க நீங்க, எங்களுக்கு நமக்கு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா? அப்ப கேட்ட உடனே நான் சொன்னேன், சாமி இல்லைன்னு சொல்லி நல்லா இருக்காராமா இல்ல கஷ்டப்படுறாராமான்னு கேட்டேன். அவன் பிள்ளை கூட பேர் வச்சாமா, யாரையுமே கூப்பிடலம்மா, ஃபாதரை கூப்பிடல, அவங்க ஒய்ஃப் அந்த பொம்பளை வந்து அப்படியே தான் அவங்க சொன்னாங்க. கோவிலுக்கு கூட கூட்டிட்டு போகல, அப்பனா தெரியுது நமக்கு இன்டர் ரிலீஜன் மேரேஜ். அவங்க கோவிலுக்கு கூட கூட்டிட்டு போகாம பிள்ளைக்கு அதிசயமா பேர் வைக்கிறானுங்கம்மா அப்படின்னு ஒரு தமிழ் பேரை சொன்னாங்க. இப்ப நான் வந்து யோசிச்சது ஒன்னே ஒண்ணுதான், 2024 நாம் இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை இவ்வளவு கடுப்பானதாக, கடினமானதாக நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னா, கருப்பு சட்டை சகுனம்னு சொல்றப்ப 45 கருப்பு சட்டையை தூக்கி போட்டுக்கிட்டு வீதி வீதியாக நடந்தவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்தோட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட ஆல்டர்னேட்டிவ் கல்ச்சர் இல்ல, நம்மளே நம்ப வச்சிட்டாங்க. எல்லாவற்றிற்கும் மாற்று பண்பாட்டை திராவிடம் தந்திருக்கிறது, இந்த கோட்பாடு தந்திருக்கிறது. பெயர் வைக்கணுமா, பார்ப்பனரை கூட்டு வைக்க தேவை கிடையாது, அப்பா அம்மா தமிழ் பெயராக தேர்ந்தெடுத்து வைக்கலாம், இது மாற்று முறை அல்லவா? கல்யாணம் பண்ணணுமா, ஐயரை வச்சு பண்ணணும்னு தேவையில்லை, சடங்கு சம்பிரதாயம் இல்லாத சுயமரியாதை திருமணத்தை செய்யலாம், இது மாற்று பண்பாடு இல்லையா? செத்த பிறகான இந்த இயக்கம் முடுமான்னு பார்த்தா அப்பையும் விடமாட்டோம், உனக்கு சடங்கு சம்பிரதாயம் பண்ணாமல் நினைவேந்தல் நிகழ்ச்சியை படத்திறப்பை நடத்துவோம் என்று
பிறந்தது முதல் இறக்கின்ற வரை சமூக வாழ்வியலை நமக்கு மாற்றி கொடுத்த இயக்கம் திராவிடர் இயக்கமாக இருந்தது. இந்த கோட்பாடாக இருக்கிறது. கடைசியாக ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். பொதுவாக எந்த இயக்கமாக இருக்கட்டும் ஒரு லெவலுக்கு மேல நீர்த்து போயிடும், ஸ்டாக்னன்ட் ஆயிடும், அங்கே தேங்கி நின்றோம். ஏன் தேக்கம் வரும்னு கேட்டா விடாப்பிடியாக பிடித்து கொள்வார்கள். திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வந்து கிண்டலாக கேட்பார், எப்படி இயக்கத்துக்கு வந்தாங்க நீங்க, ஐயாவை ரொம்ப பத்திரமா பாத்துக்குவீங்களே அப்படின்னு கேட்பார். அந்த அளவிற்கு பெரியாரை பத்திரமாக வைத்துக் கொள்ளக்கூடிய சமூகம் நம்மளுடையதாக நிறைய தோழர்கள் இருப்பார்கள். அதன் காரணமாக என்ன ஆயிடும்னா அடுத்த இளைஞர்களுக்கு அது போய் சேராது. நான் நிறைய நாள் நினைச்சிருக்கேன், நேற்றைக்கு கூட ஐயா பேராசிரியர் அவர்களிடத்தில் நான் எழுதின கட்டுரையை அனுப்பி வச்சேன். எனக்கு தெரிந்து இது நடக்குமான்றதெல்லாம் தெரியல, எனக்கு உண்மையாக வியப்பாக இருந்தது. ஒரு நாள் ஐயா பேராசிரியர்கள் ஃபோனில் கூப்பிட்டு, அம்மா இந்த மாதிரி நாங்கள் திராவிட பள்ளி கலந்துரையாடல், பெரியாரை பற்றி நீ ஒரு புத்தகம் எழுதி திராவிட பள்ளி தொடக்கநிலை மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னார். எனக்கு முத தடவை புரியல, ஐயா நம்மக்கிட்ட தான் கேட்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப ஐயா நானா அங்கே அப்படின்னு, ஆமாம்மா எழுதி கொடுத்துருங்கம்மான்னு ஐயா வந்து டெட்லைன் வரைக்கும் போயிட்டார், நவம்பருக்குள்ளே எழுதி கொடுத்துருங்கம்மான். இப்போ நான் ரொம்ப தயங்கிட்டு அப்போ ஃபோன் வச்சுட்டு திரும்ப ஃபோன் பண்ணி, ஐயா எனக்கு பயமாக இருக்குது, இதே வார்த்தையை நான் சொன்னேன், தயக்கமாக இருக்குங்கயான்னு சொன்னேன். அதற்கு அவர் சொன்ன ஒரே வார்த்தை, எழுதுமா பார்த்துக்கலாம், நல்லா எழுதணும், சரியா எழுதி கொடுத்துருமா, எழுதுமா பார்த்துக்கலாம். அந்த எழுதுமா பார்த்துக்கலான்றது என்ன தெரியுமா, பெரியாருக்கு பிறகு இந்த இயக்கம் இருக்குமான்னு கேட்டாங்க, எங்க பிள்ளைங்க இருக்காங்கன்றதை காட்டுவதற்கான குரல் தான் அது. அதோடு அவர் விடலை, புத்தகம் எழுதி முடித்த பிறகு திராவிட பள்ளிக்கு வகுப்பெடுப்பதற்கு மிகப்பெரிய சான்றோர் பெருமக்கள் நிறைய இருக்காங்க. திராவிடத்தில் மட்டுமே ஆய்வு செய்து நிபுணத்துவம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இயக்கம் என்பது காலத்தால் அழியாதது என்பதை காட்டுவதற்காக இளைஞர்களை வைத்து இந்த கொள்கையை பேச வைக்கக்கூடிய சாதனையும் திராவிடர் இயக்கத்தினுடைய சாதனையாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு வகையில் பார்க்கலாம், கோட்பாடோடு இது இணைந்தது தான். ஸ்டீரியோடைப் பிரேக்கிங்ற வார்த்தையை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்ஸ்டாவில் நிறைய பார்ப்பீங்க, நிறைய பேர் போடுவாங்க இந்த ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ணணும். எளிமையாக சொல்லணும்னா ஒரு பொண்ணு வந்து இப்போ கர்ப்பமாக இருக்காங்கன்னு வச்சுப்போம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சில விஷயம் இருக்கும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நாங்களாம் அதை பண்ணி காட்டுறோம், பெண்கள் வந்து இந்த நேரத்துக்கு மேலே வெளியே போகக்கூடாதுன்றது ஒரு ஸ்டீரியோடைப், பிராமணிக்கல் பேட்ரியார்கியுடைய வடிவங்கள் இதெல்லாம். அப்படி பிராமணிக்கல் பேட்ரியார்கியுடைய வடிவம் தான் நான் மட்டும்தான் அறிவாளின்றது. இன்னைக்கு நம்ம ஆட்கள் நிறைய பேர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அறிவு விடுதலை வேணும்னு சொன்னது திராவிடர் இயக்கம். அறிவு வந்து பொது அறிவுன்றதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஜென்ரல் நாலேஜ், அறிவை பொதுவாக வைக்க வேண்டும் என்று சொன்னது திராவிடர் இயக்கம். ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. பொது அறிவு யாருனாலும் கத்துக்கலாம், அறிவு முத இங்க பொதுமைப்படுத்தப்படணும்ல, அந்த அறிவை பொதுமைப்படுத்தல் என்ற இடத்தில் நிறைய இயக்கங்கள் தேக்க நிலையை கண்டிருக்கிறது. அப்பதான் திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடினுடைய சமகால நிலையையும் இனி நாம் அடைய வேண்டிய இலக்கையும் பற்றிய கடைசி பகுதி இது. சமகால நிலையாக என்ன இருக்கிறது, திராவிடர் இயக்கத்தினுடைய அடிப்படையாக பெரியார் முன்வைத்தது வடக்கு தெற்கு என்பதை ஐயா பேசினார். வடக்கு மற்றும் தெற்குன்னு ஐயா பேசல, வடக்கு தெற்கை அடிமைப்படுத்துகிறது என்பதை ஐயா பேசினார். ஆனா அந்த நிலையிலிருந்து இன்னைக்கு நம்ம என்ன நிலைக்கு மாறி இருக்கிறோம்னு சொன்னா, இந்த கோட்பாடு எதை செய்திருக்கிறது என்று சொன்னால், வடக்கிலும் நம்முடைய சிந்தனைகளை இன்றைக்கு பேசக்கூடிய இடத்திற்கு இந்த இயக்கம் நகர்ந்திருக்கிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் இயக்கம் அல்ல, இந்த கோட்பாடுதான். எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வகையில் இந்த கோட்பாடு இருந்தது. அதுல ஒன்றுதான் மொழி சிந்தனையும் உரிமை குரலும். நான் சுருக்கமா சொல்றேன், ஒரிஷாவில் இன்றைக்கு ஒரு தமிழரை வைத்து இவ்வளவு பிரச்சனை நடக்குதுல்ல, தமிழரை வைத்து இத்தனை பிரச்சனை நடப்பதற்கான அடிப்படையாக என் சிற்றறிவுக்கு எட்டியவரை நான் எதை பாக்குறேன்னா, தமிழ்நாட்டில் கலகம் பண்ணிட்டு இருந்தது பத்தாதுன்னு தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை சமூக நீதி சிந்தனை ஒரிஷாவுக்கு செல்வது பிஜேபிக்கு ஆபத்தா இருக்கு. ஏன் கேட்டா, ஒரிஷாவினுடைய மாநில தேர்தலுக்கு தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. தமிழ்நாட்டில் நம்ம சொல்ற திட்டத்தெல்லாம் அவங்க மேனிஃபெஸ்டோவா வெளியிடுறாங்க. இது ஒரு தமிழர் இருப்பதால் தான் முடிகிறது என்று சொன்னால், இந்த திராவிட இயக்கத்தினுடைய, இந்த திராவிட மண்ணினுடைய சிந்தனை இன்றைக்கு எட்ட வேண்டிய தூரத்தை எட்டி இருக்கிறது. ஒரிஷாவினுடைய முதல்வர் கேட்கிறார், ஒரிஷா ஒரிஷான்னு பேசுறியே,
ஒரியா மொழிக்கு நீ எவ்வளோ செலவு பண்ணியிருக்கன்னு கேட்குறாரு. யாருடைய குரலாக இருந்தது? தமிழ் தமிழ் பேசுறீ, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோப்பா கொடுத்த? செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு தானே கொடுத்தன்ற தமிழ்நாட்டின் குரல் ஒரிஷாவை சென்றடைந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த கோட்பாடு சென்றடைந்திருக்கிறது. இப்போ இன் முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த இந்த கோட்பாடு தோன்றிய இடமாக நான் பெரியாரிலிருந்து தான் வகுப்பெடுத்திருக்கிறேன். காரணம் என்னன்னா, இந்த புத்தகத்தில் சட்டநாதன் அவர்கள் எழுதிய புத்தகம் அதுதான் எனக்கே வந்து ஒரு ஸ்பார்க்கை கொடுத்துச்சு. காசிநாதன் அவர்கள் எழுதிய வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். தயவு கூர்ந்து ஆழமாக கேளுங்கள். பெரியாருக்கு முன்பு பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் இருந்தது. பெரியாருக்கு முன்பு பார்ப்பனர் அல்லாதார் உரிமையை பற்றி எல்லாரும் பேசினார்கள். அவர்கள் பேசியது கல்வி உரிமைக்காக, அவர்களுடைய ரெப்ரசன்டேஷனுக்காக, பிரதிநிதித்துவத்துக்காக. ஆனால் பெரியார் ஒருவர் தான் அதை இயக்கமாக, கோட்பாடாக, தத்துவமாக, நிலைத்திருக்கக்கூடிய சோசியல் ஃப்ரேம் ஒர்க்காக மாற்றினாரு. அப்போ என்ன அவர் பயன்படுத்துகிற வார்த்தைன்னு சொன்னால், காசிநாதன் என்பவர் பெரியாருடைய ஃபேஸை டிராவிடியன் ஃபேஸ் என்று நம்மால் சொல்ல முடியும். அந்த கோட்பாட்டினுடைய வடிவத்திலிருந்து பார்த்தால் எந்த கோட்பாடு சுயமரியாதையும் சமத்துவம் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தது? காங்கிரசினுடைய பார்ப்பனிய சிந்தனை. இன்றைக்கு திராவிட கோட்பாடின் சமகால நிலை என்னவாக இருக்கிறது என்றால், இந்த கோட்பாட்டை பெரியார் உருவாக்குவதற்கு அடித்தளமாக அமைந்த ஆரிய பார்ப்பன சிந்தனை கொண்ட காங்கிரசிலிருந்து வந்த தலைவர் சொல்லுகிறார், பெரியாரை நாங்கள் இந்தியா முழுமைக்கும் கொண்டு போய் சேர்க்க போகிறோம். சொன்னது செய்தி இல்லை, எங்க நின்று சொன்னாரு? எங்க இவங்க ஆளுங்க சேரன்மாதேவி குருகுலம்னு நடத்தினாங்களோ அந்த திருநெல்வேலியில் நின்று நாங்கள் பெரியாரை இந்தியா முழுமைக்கும் சென்று சேர்க்க போகிறோம். அப்ப சமகால நிலையில் இந்த கோட்பாடு நீர்த்து போகக்கூடிய கோட்பாடு அல்ல, நின்று நிலைக்கக்கூடிய கோட்பாடு. நமது இலக்கு என்ன? எல்லாத்தையும் எட்டிட்டோமா? நிச்சயமாக கிடையாது. நம்ம கிட்ட அடிக்கடி கேட்கிறாங்கல்ல, திராவிடர் இயக்கம் என்ன செஞ்சீங்க, என்ன செஞ்சோன்றது அவர் சொல்லுவாரு. நீங்க இதெல்லாம் செய்யலன்னு ஒரு பட்டியல் இடுறாங்கல்ல, அந்த பட்டியலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜாதி ஒழிப்பு தமிழ்நாட்டில் நடந்துருச்சா? எல்லா ஜாதியும் ஒழிச்சிட்டோமா? இல்ல. ஆனா ஒண்ணு செஞ்சிருக்கோம், ஜாதிய இறுக்கத்தை தளர்வுபடுத்தி இருக்கிறோம். ஜாதி ஒழிப்பு அப்படின்றது ஜீபும்பா போட்டு நடக்கிற காரியம் இல்லை. ஒரு கையில கயிறு கட்டி விடு, நல்லது நடந்துடும் சொன்னா நம்பிட்டு வரோம். நடக்குமா நடக்காதான் நமக்கு தெரியாது. ஒரே நாளில் நடந்து விடும் என்று நம்பிக்கொண்டிருந்த சமூகத்திற்கு ஜாதி ஒழிப்பும் அப்படியே நடந்துரும் நம்புறோம். ஆனால் இது 2000 வருஷமா மூளையில மனசுல ஏற்றப்பட்டது. இதை திராவிடர் இயக்கம் என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா, ஊருக்குள்ள ஜாதி வெறி பிடிச்சவரா சுத்திட்டு இருப்பாரு. சென்னை போன்ற பெருநகரங்கள்ல வேலைக்கு வந்த உடனே ஜாதி பெருமை பேசணும்னா பக்கத்துல இருக்கிற அறிவாளி கேவலமா நம்மளை பார்ப்பாங்கன்ற அளவிற்கு ஜாதியை வெளிப்படுத்துவதற்கு தயக்கம் காட்டக்கூடிய நிலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஜாதி ஒழிப்பிற்கான வடிவங்கள் இங்கு நிலை பெற்று நிற்கிறது. நேற்று ஒரு பொண்ணு, எங்க இயக்கத்தை சார்ந்த ஒரு பாப்பா, அந்த பொண்ணுக்கு 24-25 வயது இருக்கும். பொண்ணு வெளிப்படையா சொல்லுச்சு, கா சொந்த ஜாதி பையன் தெரிஞ்சா நான் லவ் பண்ண மாட்டேங்கா. இந்த உணர்வு ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு, ஒரு பிள்ளைங்களுக்கு, நான் அந்த பொண்ணு ரொம்ப சாதாரணமாக சொல்லிச்சு. நான் அதை யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன். இப்போ நான் நக்கலாக கேட்டேன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிடுவேன் லவ் பண்ணுறப்பேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, கா சரி லவ் பண்ணிடுறோம், அது டவுட் கேட்குது என்கிட்ட, ஒரு 2 வருஷம் லவ் பண்ணுறோம்க்கா, அவன் ஜாதி தெரிஞ்ச பிறகு அவன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்காதா? நல்லா ஆழமாக யோசிங்க. இந்த ஜாதியோடு இருந்தால் அவமானம் என்ற கட்டத்தை தாண்டி இன்றைக்கு இளைஞர்கள் சொந்த ஜாதியோடு பழகினால் அவமானம் என்ற நிலைக்கு மாறி இருக்கிறோம். இதை இந்த கோட்பாடு தந்திருக்கிறது. மிக முக்கியமாக சமூக நீதியில் அடைய வேண்டிய இலக்குகளை தயவு செய்து இடஒதுக்கீடோடு சுருக்கி பார்க்காதீர்கள். இடஒதுக்கீடு மட்டுமல்ல சமூக நீதி, ஜாதி ஒழிப்பு சேர்ந்தது தான் சமூக நீதி. அந்த இடத்திலிருந்து நாம் பார்க்கிற போது எல்லா ஜாதியும் ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அடுத்த கேள்வி வரும், ஜாதியே வேண்டாமாங்க, டிகிரி சர்டிஃபிகேட்டை அது கிழிச்சு போடுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. டிகிரி சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டால் நட்டம் இருக்கு, ஜாதியை கிழித்து போட்டால் ஒருவருக்கு கூட இந்த சமூகத்தில் நட்டம் கிடையாது. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ஐயோ என் ஜாதி பெருமை போறதுனால எனக்கு எல்லாம் போயிடுது. என்ன போகும்? இந்த ஜாதி சங்கத்தை வைத்து நடத்தக்கூடியவர்கள் நிறைய பேர் இளைஞர்களாக இருக்கிறதால், குறிப்பாக அரியலூர் என்பதால் இதை நான் பேசுகிறேன். ஜாதி சங்கம் வைத்திருக்காங்கல்ல, நமக்கே நிறைய பேருக்கு காலை தூக்கி விடுவோம்.
நாளைக்கு நமக்கு கல்யாணம் இல்லை நம்ம தங்கச்சிக்கும் அக்காக்கும் கல்யாணம்னு வச்சுக்கோங்க, ஜாதி சங்கம் வச்சு நடத்தக்கூடிய தலைவர், நம்ம ஏவலாளாக பயன்படுத்தக்கூடிய எந்த சங்க தலைவரோ வட்டி இல்லாமல் கடன் கொடுத்துருவாரா? ஐயோ, என் பிள்ளை படிக்காமல் இருக்கு, சொந்த ஜாதிக்கார பையன், ஏழையாக இருக்கான், படிக்க வச்சுருவாரா? எந்த ஜாதி சங்க தலைவரும் அவர்கள் உயர்வார்களே தவிர உங்களை உயர்த்த மாட்டார்கள். இப்போ எது நம்மை உயர்த்தும்? ஜாதி ஒழிப்பு தான் நம்மை உயர்த்தும் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். இறுதியாக இரண்டு கருத்துக்களை சொல்லி நான் இந்த தலைப்பை நிறைவு செய்கிறேன். திராவிடர் இயக்க கோட்பாடு. திராவிடர் இயக்க கோட்பாடுன்னு பேசிட்டே இருந்தீங்களே, பெண் விடுதலை என்ற தலைப்பை பற்றி பேசலன்னு நீங்க நினைக்கலாம். திராவிடர் இயக்க கோட்பாட்டினுடைய அடிநாதமே ஜாதி ஒழிப்பும் பெண் விடுதலையும் தான் என்பதை பெரியார் பதிவு செய்கிறார். இப்போ இந்த பெண் விடுதலைன்னு சொன்னால் நான் நிறைய இடத்துல பயிற்சி கொடுக்குறப்ப சொல்லுவேன், எல்லா தலைப்புக்கும் நல்லா உட்காந்துருப்பாங்க, பெண் விடுதலைன்னு பேசுகிறப்ப கொஞ்சம் முகம் சுருங்கிடும், என்னன்னு கேட்டால் ஐயோ நம்மளை பார்க்குறாங்க, நம்மளை தான் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். பெரியாரை பொறுத்தவரை, பெரியாருக்கு முன்பு பெண்ணியம் பேசிய எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள், நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. பெரியாரை விட தீவிரமாக பெண்ணிய கருத்துக்களை எழுதிய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அங்கிருந்த பெரியாருடைய திராவிடம் எங்க மாறுபட்டு நிக்குதுன்னா, பெரியார் ஒண்ணும் பெண் விடுதலையை பெண்களுக்காக மட்டும் பேசல, ஒரே வார்த்தையில பெரியார் சொல்றாரு, பெண்கள் உருப்பிட்டாதான் சமூகம் உருப்பிடும். அதிலும் பெரியாருக்கு சமூக கண்ணோட்டம் தான் இருந்தது. அப்ப இந்த பெண் விடுதலை அப்படின்றது ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியானது. அதுக்கும் அவரே வழி சொல்றாரு, பெண்ணுரிமை, பெண்களுக்கு கல்வி, பெண்களுக்கு இது அது இது அப்படின்னா, உங்களுடைய இணையர்களை நினைச்சிட்டு பேசாதீங்க, ஏன்னா கிடைத்த அடிமையிலே ஃப்ரீயாக கிடைச்ச அடிமை இணையர்கள் தான், செலவே இல்லாமல் கிடைச்ச அடிமை. மற்றவங்களுக்காவது எதுக்கு அடிமையாக இருக்கும்னு தெரியும், நமக்கு எதுக்கு அடிமையாக இருக்கோம்னே தெரியாது. அக்கா சிரிக்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் கேட்டு சண்டை போடக்கூடாது. ஏன்னா நான் போன கூட்டத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க, உன் பேச்சை கேட்டுதாம்மா இந்த அம்மா கெட்டு போச்சு அப்படின்னாங்க. நான் என்னங்க பேசினேன் அப்படின்னா, கேள்வி கேட்க சொன்னால் கேள்வி கேட்டுட்டே இருக்கு. 2024 பெண்கள் கேள்வி கேட்பது கடினமாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த சுயமரியாதை இயக்கத்து பெண்கள் 1919 நேரடியாக மேடையில் ஏறி நின்று கேள்வி கேட்டவர்கள். அப்ப பெண் விடுதலைனா உங்கள் இணையரை நினைத்து கொண்டு நினைக்காதீர்கள், உங்கள் செல்ல மகளை நினைத்து கொண்டு பெண் உரிமையை சிந்தியுங்கள் அப்படின்னு பெரியார் சொன்னார். வீட்டம்மா படிக்காம கேள்வி கேட்காம அதான் நல்லா இருக்கும், நம்ம பொம்பளை பிள்ளை படித்து மார்க் எடுத்தால் தானே பெருமையாக இருக்கும். அப்போ பெண்ணுரிமையை பற்றி பேசுகிற போது, திராவிடர் இயக்கத்தினுடைய சமத்துவம் என்பது பெண் விடுதலை அடங்கியது, திராவிடர் இயக்கத்தின் சமூக நீதி என்பது பெண் விடுதலையை ஒருங்கிணைத்தது, திராவிடர் இயக்கத்தினுடைய சுயமரியாதை உணர்வு என்பது அனைவருக்குமானது. இந்த கோட்பாட்டை எடுத்துக்கொள்வதால் எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இங்கே இத்தனை பேர் வந்திருக்கோம், கோட்பாடெல்லாம் சொல்லிட்டீங்க, சுயமரியாதையோடு இருக்கணும், சமத்துவத்தை பற்றி பேசணும், இவ்வளோதானே, இது ரெண்டு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உலகத்தில் இருப்பதிலேயே கடினமான காரியம் என்ன தெரியுமா? எனக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது ஈஸி, எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது ரொம்ப எளிமையான விஷயம், எனக்கு கீழேயும் யாரும் இருக்கக்கூடாது என்று நினைப்பது தான் கடினமான காரியம். இங்கிருந்து செல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் திராவிடர் இயக்கம் என்பது எனக்கு மேலேயும் யாரும் இல்லை, எனக்கு கீழானவனும் யாரும் இல்லை, அனைவரும் சமம் என்று சொன்ன அந்த கோட்பாடு சிந்தனையோடு செல்ல வேண்டும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இடதும் இல்லை வலதும் இல்லை, மையம் என்று குழப்பும் பிரிவுவாதிகளின் உருட்டல்களுக்கு எதிராக சரியான திசை காட்டும் சிறந்த புத்தகம் நீங்கள் எந்த பக்கம், ஆசிரியர் தோழர் சுபவீரபாண்டியன். விலை ₹70 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.